அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எல்லாம் டயத்திற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குகளை பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைச்சதுனால எல்லாரும் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, மற்றவங்க மெத்தடும் ஐயா கண்டுபிடிச்ச மெத்தடும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஐயா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் ஆன் பண்ணிருக்கிறவங்க தயவு செய்து வீடியோஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கீங்க, நான் ஐயாவுடைய பேண்ட்விட்த்துக்கு யூஸ் ஆகும். ஏன் உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது. ஐயா இப்போ உதாரணத்துக்கு மற்ற குரூப்ஸ்லாம் நடக்கிற மெத்தடு வந்து தியானம் பண்ணணும், பயிற்சி பண்ணணும், பிராணாயம் பண்ணணும், இல்லை உத்தரவச்ச கட்டணும் அப்படின்னு பல வகையான பயிற்சி முறைகள் சொல்றாங்க. ஐயாவுடைய மெத்தடில் அதெல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது கூட சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜோல்ட் வருது. அது வந்து அவங்க முக்கியமா நம்ம மைண்ட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அந்த கண்டுபிடிப்பை வந்து அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நிறைய மெத்தட்ல கொடுத்தாங்க. அந்த கண்டுபிடிப்புல முக்கியமான பகுதி நேற்று பார்த்த ஞான புரிதல், இன்ன இப்போ பார்க்க போற அகம் புறம், சைக்காலஜிக்கல் மைண்ட் அண்ட் பிசிக்கல் மைண்ட், இந்த இரண்டுமே புரிஞ்சுட்டாங்கன்னா ஃபர்தரா ஃபுல்லா நம்ம ஞானம் அடைஞ்சு லிபரேஷன் அடைஞ்ச மாதிரி தான். புரியும் பொழுது நமக்கு டவுட்ஸ் வர்றதுக்கு ஆப்வியஸ்லி நிறைய சான்சஸ் இருக்கு. ஐயாவும் மற்ற குரூப் மெம்பர்ஸும் டெய்லி சத்சங் நடத்துறாங்க. உங்க டவுட்ஸுகளை நல்லா தெளிவா கேட்டுக்கலாம். ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, அங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அகம் புறம்ங்கிறது சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாரும் கீனா கவனிச்சு இதுல ஐயாவுடைய கேள்வி பதில் செஷன் இருந்தாலும் கூட ஐயா கிட்டே நல்லா கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிச்சாச்சுன்னா நமக்கு தெளிவு நிலை நன்றாக வரும். ஸோ இந்த ஷார்ட் இன்ட்ரோடக்ஷனோட நான் ஐயாவை அகம் புறம் பற்றிய விளக்கத்தை எல்லாருக்கும் கொடுக்குமாறு அழைக்கிறேன். வாங்கய்யா. சரியா, ஓகே. இப்ப நம்ம நேற்று பார்த்தோம், அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் தான் லாஸ்ட் டாபிக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கும், அதுதான் உண்மையிலேயே நம்ம தெரிய வேண்டியது. அது ஒண்ணுதான், அங்க நமக்கு வேலையே இல்லைன்னு, ஏன்னா அங்கதான் நம்ம காலங்காலமா வேலை பண்ணிக்கிட்டே இருந்தோம். அங்க வேலையே இல்லைன்னுட்டு முடிச்சுக்கிடணும், முடிச்சுக்கிட்டான்னா அது அதுவாய் இயங்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த நம்ம மனசனுடைய இயக்கம் வந்து அதுவாய் இயங்கும். அந்த மனசை வந்து நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி வடிவமைக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா நாம வந்து வடிவமைக்கிறதான் சிறப்புன்னு சொல்லி காலங்காலமா நிறைய போதனைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம வடிவமைக்கிறதுலயே காலத்தை இது பண்ணி உண்மை கண்டுபிடிக்கிறதுக்கு தவறிட்டோம். இப்போ வடிவமைக்கிறதுக்கே வேண்டாம், நீங்க அதை அது இயற்கையாவே விட்டுருங்கன்னுட்டு சொல்றத வந்து நாம் அதை கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை கண்டுபிடிச்சதோட நம்ம வேலை அங்க முடிஞ்சு போயிடுவோம். இப்போ நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிச்சான்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை விரிஞ்சு கிடக்குது. அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றதுங்கிறது இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம செயல் வந்து நம்ம கண்முன்ன செயல் தான் இருக்கு. அப்போ செயலை நம்ம எப்படி பண்ணணும் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்.
இதுல இப்போ அந்த இந்த செஷனுடைய முடிவுல வந்து நீங்க கேள்விகள் கேட்கலாம். அந்த கேள்விகள் வந்து நேற்று நாம் பேசின டாபிக் சம்பந்தமாகவும் இருக்கலாம், அல்லது இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் சம்பந்தமாகவும் இருக்கலாம். ஏன்னா நேற்று நம்ம வந்து கேள்வி பதில நம்ம இன்வைட் பண்ணல. இப்ப இன்னைக்கு வந்து, ஏன்னா நேற்று வந்து கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு பார்சியலான கேள்வியா தான் இருக்கும், அல்லது செகண்ட் டாபிக்கோட ரிலேட்டடான கேள்வியா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு செகண்ட் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா ஃபுல் ஃபிளஜான ஒரு அம்சமா நம்ம கேள்விகளும் இருக்கலாம், பதிலும் இருக்கலாம். அதனால இன்னைக்குள்ள சப்ஜெக்டை நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம கேள்வி கேட்கறது வந்து ஒரு டோட்டலான கேள்வியா இருக்கும், ஒரு ஆரோக்கியமான கேள்வியா இருக்கும், தேவையான கேள்வியாகவும் இருக்கும். இப்போ நாம அகம் புறம் என்னங்கிறத நாம இது பண்றதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்போ நல்ல சம்மர் டைம், இதே மாதிரி ஒரு சம்மர் டைம்ல இப்போ நீங்க உங்களுடைய நண்பர் வந்து கொடைக்கானல் அவுட்டர்ல, கொடைக்கானலுடைய அந்த ஹில்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பங்களா ஒன்று கட்டி, அவர் கொஞ்சம் வசதியானவர், அதனால அவர் தனி உபயோகத்துக்காக ஒரு தனி பங்களா ஒன்று கட்டி வச்சிருக்கிறாரு, உங்களோட நண்பர் தான். அப்போ அவரு என்ன பண்றாரு, உங்களை இன்வைட் பண்றாரு. இப்போ ஒரே கோடையா இருக்க, நீங்க வாங்களேன் நம்ம இடத்துக்கு சொல்லி இன்வைட் பண்றாரு. உங்களுக்கும் அது நல்லா இருக்கு, சரி நான் கிளம்பலான்னு சொல்லி நீங்களும் கிளம்பி போறீங்க. டிராஃபிக் சரியான இது இல்லைங்கிறனால கொஞ்சம் அன்டைமா நீங்க போக வேண்டிய தன்மை வருது. நீங்க பல சிரமத்துக்கு மேல நீங்க அங்க போய் சேர்றீங்க. அவரும் உங்க நண்பரும் அவர் தனிமையா தான் அந்த பங்களாவில் இருக்காரு, அவருக்கும் துணைக்கு யாரும் கிடையாது, அவரும் தனியா தான் இருக்கிறாரு. நீங்க அந்த பங்களாவுக்கு போறீங்க. அங்க போய் உங்க காரை நிப்பாட்டிட்டு நீங்க கார்ல இருந்து இறங்கி அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டலான்னு இருக்கும்போது அவரு அவரை நீங்க தட்டுறதுக்கு மேலே அவரு கதவை திறந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்து என்ன பண்றாருங்கன்னா, நான் ஒரு அவசரமான வேலையில நான் கொஞ்சம் வெளியே போண்டிருக்கு, ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்களும் என்ன சொல்லி சொன்னா, சரி நீங்க போயிட்டு வாங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீட்டு சொல்லி, உங்களுக்கு ஏற்கனவே அந்த பங்களா உங்களுக்கு பழகின பங்களா தான், அதனால நான் வந்து நான் பெட்ரூம்ல போய் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க உங்க வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வாங்க. நான் எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் வாங்கிங்க வந்து அலைஞ்சு வந்ததுனால ரொம்ப களைப்போட இருக்கிறேன், அதனால நீங்க ரெண்டு மணி நேரம் நீங்க வந்து இருந்து நான் உங்களுக்கு கதவு திறக்கிறது கஷ்டம் சொல்லி, அதனால நீங்க வந்து ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வெளிப்பக்கமாவே நீங்க லாக் பண்ணிட்டு போயிருங்க, லாக் பண்ணிட்டு சாவியை நீங்க எடுத்துட்டே போயிருங்க, நீங்க வந்து திறந்துக்கலாம் சொல்லிட்டு சொல்றோம். அவரும் அதே மாதிரி உங்களை உள்ள அனுப்பிட்டு நீங்க உங்க வெளியே லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப நீங்க உங்களுக்கு அந்த ரூம் பழகின ரூம் தான், பழகின தான், நீங்க அந்த உங்க பெட்ரூமுக்கு போறீங்க. பெட்ரூம்ல போய் பெட்ரூம்ல லைட்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்க பெட்ல ஒரு பாம்பு அப்படி ஒரு பெரிய படம் எடுத்து ஆடுது. இப்ப இது நீங்க எதிர்பார்க்கல, உங்க நண்பர் பார்த்தா போனீங்களே, இப்படி பெட்ரூம்ல பாம்பு உட்காந்து படம் எடுத்து ஆடுன்னுட்டு எல்லாம் நீங்க எதிர்பார்த்து போகல. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த கதவு மட்டும் பூட்டாம இருந்ததுன்னு வச்சுடுங்க, வெளிப்பக்கமா பூட்டாம இருந்ததுன்னு வச்சுடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நண்பரும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், முதல்ல அந்த வீட்டை விட்டு முதல்ல போய் நம்ம சேஃபா எங்கேயா செட்டில் ஆயிருவோம்னு சொல்லி விழுந்து அடிச்சு ஓடிடுவீங்க. இப்ப வெளியே போக முடியாது. நீங்களும் பாம்பும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் உங்களை அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க வேற ரூமுக்கு போய் போனாலும் அது அங்க வராதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது, முதல்ல அந்த பாம்பை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தினாதான் முடியும். ஏன்னா அது மலை பிரதேசம், அது அவங்க வசிக்கிற இடம், நாம தான் அவங்க வசிக்கிற இடத்துல போய் வீடை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பாம்பெல்லாம் வரக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது.
அது அவங்க வடு சுதந்திரமா வந்திருக்கு. இப்போ வந்து நீங்க பாம்பை பாக்குறீங்க, பாம்பு உங்களை பாக்குது. ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை. நீங்க அது உங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட நீங்க அதைத்தான் பார்த்துட்டு தான் இருந்தாகணும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னா, நாம பாம்பு கண்டு எப்படி பயப்பட்டு இருக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த பாம்பு நம்மளை கண்டு எதிர்பாராம லைட்டை போட்டார ரூம்ல நிட்டு சொல்லி அதுவும் ஒரு பயத்தோட தான் உங்களை எட்டி பார்த்துட்டு. உங்களை கண்டு அதை பயப்படுது, அதை கண்டு நீங்க பயப்படுறீங்க. ரெண்டு பேரும் பரஸ்பரம் பயத்தோட தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அதுவா வந்து உங்களை உங்களுக்கு உங்க மேல கோபமோ இதுவனோ பண்ணி இது பண்ணணும்னு சொன்னா உங்க மேல பாஞ்சிடலாம். ஆனா அது அப்படியெல்லாம் அந்த இயல்பு அதுக்கு கிடையாது. அது தப்பி அது நீங்க வந்து அதுக்கு எதிரி கிடையாது. இப்போ நீங்க வந்து கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு பிறதான சொன்னா அது இப்போ நீங்க வந்து எங்கேயாவது போகணும் வெளியே போகணும்னு சொல்லி சொன்னா கதவை திறந்தா தான் வெளியே போக முடியும். ஆனா அது வந்து கதவை எல்லாம் தட்டி காலிங் பெல்லாம் அடிச்செல்லாம் உள்ள வரல. அது சும்மா ஏதோ ஜன்னல் திறந்திருக்கு, ஜன்னல் வெளியே உள்ள வந்திருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் பாக்குது, பார்த்துட்டு பிள்ளைய அதுவாவே வந்து அந்த ஜன்னல் வெளியே வெளியே போயிரு. இப்ப இந்த உதாரணம் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, நம்ம அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா புறத்துல மட்டும்தான் நமக்கு வேலையே இருக்கு. இப்போ நம்ம வந்து வெளியே போறதுக்கு வேலையே இல்லை, வெளியே போறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா எப்படி வெளியேறலாங்கிறதுல தான் கவனம் இருக்கும். வெளியேறதுக்கு இங்கே ஸ்கோப்பே இல்லை. நம்ம அவரா நண்பரா வந்து கதவை திறந்தா தான் உண்டு. அதனால வெளியேறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லைங்கும் பொழுது நம்ம கவனம் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் நமக்கு இருக்கு. இல்லைன்னா அந்த சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். நிறைய பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க, ஒரு யாரோ சொன்னாங்க, இப்ப யாரு யாரு என்னங்கிறதெல்லாம் தெரியல, மறந்துட்டு இருப்போம். பெரிய குடிகாரனா இருந்திருக்கிறாரு. அப்போ அவரு வந்து எப்படி குடிச்சு கேட்டு வீடையும் இது என்ன இது சேதப்படுத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவரை வந்து ஒரு ஆன்மீக இயக்கத்துல அவரை சேர்த்து விட்டாங்க அந்த வீட்டுல உள்ளவங்க. அவரு என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னா, அந்த இயக்கத்துல இது பண்ணி அந்த பயிற்சி முயற்சிகள் எல்லாம் இது பண்ணி அந்த ஐயா பாபுலால் ஐயா நேற்று வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒண்ணு போட்டு விட்டுருந்தேன் பாத்தீங்களா, ஒரு ஜேகேனுடைய படம் போட்டு அதை வேணா நீங்க கொஞ்சம் நான் சொல்லும் போது அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன்ல போடுற மாதிரி தேவைப்படும் போது நான் சொல்றேன். இப்ப போடுங்க. அந்த அவரு என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னா, அந்த குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டார், நல்லா ஆயிட்டாரு. பட் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆன்மீக இயக்கத்துக்கே அவரை அர்ப்பணிச்சுட்டு குடும்பத்தை புறக்கணிச்சு ஆன்மீக பெரிய இதுகள் அந்த இயக்கத்துல உள்ள பிரசங்கங்களோ அதுகளோ இதுகளோ அப்படியே அந்த இதுகளுக்கு நிறைய வேலைகள் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆகி குடும்பத்தை அறவே புறக்கணி, குடும்பத்தையும் குடும்பத்து சார்ந்த தொழில்களையும் புறக்கணிச்சிட்டார். இப்ப இதே மாதிரிதான் நிறைய என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆன்மீகம்ங்கிற பேர்ல வந்து இந்த உலகத்தையே புறக்கணிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப அந்த காலங்காலமா அதுதான் இருக்கு. ஐயா அந்த இதை போட முடியுமா ஐயா, ஜே கே படத்தை ஸ்கிரீன்ல போட முடியுமா? அதுல அந்த அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. Why do we live this meaningless life working for 40 years breeding a few children, educating them in absurd ways and then dying? பாருங்க, இப்ப நான் வந்து என்னுடைய ஆதர்ச குருநாதரா எடுத்துக்கிட்டது ஜேகே தான். அவரை தான் நான் வந்து கிட்டத்தட்ட இன்ச் பை இன்ச் அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு. அவர் என்ன சொல்றாரு, இந்த வாழ்க்கையே மீனிங்லெஸ்ங்கிறாரு.
அப்ப எது மீனிங்ஃபுல் வாழ்க்கைங்கிறாரு, நீங்க ஆன்மீகத்தோட இருக்கிறதா மீனிங்ற மாதிரி. அதாவது சொன்னா நீங்க அங்கிருந்து இதை புறக்க இதையும் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு சொன்னா பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு கல்யாணம் குழந்தை பெறுறது, ஒரு ஃபேமிலியோட வாழ்றதுங்கிறதெல்லாம் ஒரு அப்சர்ட் திங், ஒரு முட்டாள்தனமான ஒரு பணி. நீங்க இதுக்காக போற வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ங்கிற மாதிரி, இதெல்லாம் வேஸ்ட்ங்கிற மாதிரி, இதை செய்யவே கூடாதுங்கிற மாதிரி தான் அதுல சொல்லியிருக்கு. இப்போ புத்தர் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் கடைசி வரைக்கும் துறவியா இருந்தாரு, துறவி வரத்துல தான் அவர் இது பண்ணார். இதுல கூட உண்மையோ பொய்யோ தெரியல, ஓஷோ எழுதுன ஒரு ஒரு சம்பவம் மாதிரி அதுல நான் புத்தருடையதை கேள்விப்பட்டிருக்கேன். புத்தர் வந்து சன்னியாசம் எடுத்து ஒவ்வொரு இடங்கள்ல பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கூட்டம் கூட்டமா இவங்க சீடர்களோட போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல அவர் சொந்த அரண்மனையிலேயே போய், அரண்மனைக்கே போறாரு, அவர் சொந்த நாட்டுக்கே போறாரு, அரண்மனை வாசல்ல இருந்து பிஷை கேட்கிறாரு. அப்போ அந்த புத்தருடைய மனைவி அங்கிருந்து அந்த புத்தருடைய மகனை அனுப்பி விடுறாரு, அனுப்பி விடுற அந்த அம்மா அனுப்பி விடுது, நீங்க என்னங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே, எனக்கு என்ன சொல்றீங்க, எனக்கு என்ன பதில் சொல்றீங்க, எனக்கு எப்படி வழிகாட்ட போறீங்க, இன்னும் சொல்லி போய் கேளு இன்னும் சொல்லி அந்த அம்மா அனுப்பி விடுது. உடனே அந்த புத்தருடைய மகனும் சின்ன பையன், என்ன வயசோ தெரியல, ஒரு சின்ன பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பையனும் வந்து புத்தர்கிட்ட கேக்குறான், நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா, எங்களுக்கு என்ன வழிகாட்ட போறீங்கன்னு சொல்லி கேக்குறான். உடனே புத்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அவனுக்கும் ஒரு சன்னியாசம் கொடுத்து வாயன் பின்னாலையும் கூப்பிட்டு போயிடுறாரு. இது உண்மையா பொய்யா தெரியல, என்ன ஓசோ சொன்னது, ஓசோ வந்து உண்மையை சொல்லுவார் பொய்யும் சொல்லுவார், அதனால அது உண்மையான கதையாக பொய்யான கதையானு தெரியல. அவருடைய இதுகள்ல இப்படி ஒண்ணு வந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா புத்தருடைய உபதேசங்கள்லாம் நிறைய அப்படித்தான் இருக்கும். இந்த உலகமே மாயை உலகமே பிரச்சனையானது, நீங்க அங்க வந்து உழந்துகிட்டே இருக்காதுங்க, நீங்க உங்களுக்கு உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உண்மைக்கே போங்க, உண்மையிலேயே வாழுங்கிற மாதிரி நம்மளை இங்க வழி நடத்தி அந்த மனதினுடைய ஒரு நல்ல நிலையிலேயே உங்களை வச்சுக்கிடணும், அதுதான் உங்களுக்கு பிரதானமானது. உலக இதுகளெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் முட்டாள்கள் செய்யற வேலைங்கிற மாதிரி இந்த உலகத்தை படிச்சு சொல்ற மாதிரிதான் காலங்காலமா அப்படித்தான் இருக்கு. அதனால நாமளும் என்னன்னு சொல்லி சொன்னா, உலகத்துல உள்ள இந்த கடமைகள் எல்லாம் தான் விட்டுட்டு என்னைக்கு நாம வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயே முழுக்க முழுக்க நம்மளை வந்து இது பண்ணி எப்பவும் 24 hours அந்த ஆனந்த நிலையிலேயே அந்த தேடுதல் உள்ளவங்களோடய இருந்து அந்த ஒரு அமைப்பிலே இருக்கிறது தானே சிறப்பா இருக்குங்கிற மாதிரி அப்படியே ஒரு இதை வச்சிருக்கோம். அப்போ நம்ம வந்து இந்த அன்றாட உலகியல் கடமைகள்ங்கிறதெல்லாம் ஏதோ நமக்கு சபிக்கப்பட்ட ஒரு சாபக்கேடுங்கிற மாதிரியே தான் எடுக்கும். உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நம்ம அந்த அகத்தை பொறுத்த அளவுல அந்த ஞான தெளிவு அடைஞ்சதுக்கு பிறகுதான் இந்த புற உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம தகுதி ஆகிறோம். அப்போ நம்ம தகுதி ஆகிட்டோம்னு சொன்னா, ஒரு தகுதியான செயல் நீங்க செய்யும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய செயலெல்லாம் அழகா செய்யலாம், எந்த செயலா இருந்தாலும் அழகா செய்யலாம், அதுல எந்த கஷ்டமுமே இருக்காது. அதுக்கு முன்னால என்ன நம்ம மனசுல வந்து சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, இப்ப மனசுல சங்கடமே இல்லாதபடி ஒரு சுதந்திரமான மனதோட இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இவரை நம்ம சொல்லுவாங்க, நம்ம ஜனகரை சொல்லுவாங்க. ஜனகர் வந்து ஞானமடைஞ்ச ஞானி, அவர் ஞானியா இருந்துகிட்டு தான் அவர் வந்து அரசாட்சி பண்ணியிருக்கிறார். அவருக்கே அவரே நிறைய அவருக்கு குருவா இருந்து உபதேசங்கள் கூட பண்றார். அந்த அளவுக்கு அவர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யற மாதிரி, அதுவும் நம்ம ஆரம்பகால நூல்கள்ல சில அந்த இதுகள்லாம் கூட இருக்கு, அப்படி உதாரணங்கள்லாம் இருக்கு. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெரும்போக்கான ஒரு இது வந்து நம்ம உலகியல் அம்சங்களை எல்லாம் நம்ம புறக்கணிக்கணும்ங்கிற மாதிரி ஒண்ணு இல்லாதபடி இப்ப அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. நம்ம அதனாலதான் என்னன்னு சொன்னா, இந்த புறம்தான் வந்து உண்மையிலேயே அகம் வந்து ஒண்ணுமே இல்லை, அங்க வந்து ஒண்ணுமே செய்ய வேண்டியதுலன்னே முடிச்சதுக்கு பிறகு புறத்தல் மட்டும்தான் நமக்கு வேலையே இருக்கு.
அப்ப நமக்கு வந்து புறத்துல வேலை இருந்ததுக்கு பிறகுதான் நம்ம புறத்துல வந்து சில நேரங்கள்ல குழப்பங்கள் இருக்கலாம். இப்பெல்லாம் புறங்கிறதே மல்ல இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டீரியோ டைப்பாவே இருக்காது. ஒவ்வொரு நேரமும் புது புது தன்மையா தான் இருக்கும். அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதே நமக்கு தெரியாது. இப்ப நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது பாம்பு இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து போகல. பாம்பு வந்திருக்கு. பாம்பு இருக்கனால நம்ம கண்ணால கூட சரியா நேரடியா பார்த்தது இல்லை, எங்கேயோ பார்த்துருப்போம். இப்படி எல்லாம் நேருக்கு நேராக இவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது இல்லை. அதுவும் தனிமையா ஒரு ஒரு அடைப்பட்ட ரூமுக்குள்ள நம்ம சந்திச்சோம்னு சொன்னா அது நம்மளை வந்து நடுங்க வச்சிரும். இப்ப நமக்கு வந்து அந்த மாதிரிதான் நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் நம்ம எதிர்கொள்வோம். அப்ப என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா கொஞ்ச நேரம் நம்ம அதுலயே அந்த எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோமோ அந்த சிச்சுவேஷன்லயே இருந்தோம்னு சொன்னா அந்த சிச்சுவேஷனே அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத அதுவே கற்றுக் கொடுத்துரும். இப்போ நம்ம பாம்பை எப்படி டீல் பண்றோங்கிறத நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம், கொஞ்ச நேரம் அதோட இருக்கும் பொழுது அதை டீல் பண்றது கற்றுக்கிட்டோம். இதே மாதிரிதான் நான் சொல்லி சொன்னா நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை அத்தனையுமே நம்ம எதிர்கொள்றதுக்கு கற்றுக்கிடுவோம். அப்போ நமக்கு வந்து ரெண்டும் தேவைப்படுது. இந்த அகத்தை வந்து புறக்கணிக்கிறதும் தேவைப்படுது, புறத்தை நம்ம கையில எடுத்துக்கிறதும் தேவைப்படுது. ஏன்னா வந்து புறந்தான் நம்மளை வாழ வைக்குது, புறந்தான் நம்ம வந்து உலகத்தையே வாழ வைக்குது. ஆனா புறத்துல வந்து சில ஒழுங்குமுறைகள் நிறைய தேவைப்படுது. அதுக்காக வந்து புறத்தை நம்ம அப்படியே வச்சு இப்ப இருக்கிற உலகம் வந்து பெர்ஃபெக்டா இருக்குங்கிறதுல நம்ம சொல்ல வரல. அது நம்ம வந்து வாழ வச்சதுதான் உண்மை. பட் இருந்தாலும் அந்த புற உலகமே வந்து ஒரு தாறுமாறா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது எப்படி வாழணும்னு நினைக்காம ஒரு அடுத்தவங்களை எல்லாரையுமே எதிரிகள்ங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துலதான் பார்த்து யாரையும் எப்படியும் சீட் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி தான் பெரும்பாலான ஒரு அம்சங்கள் இருக்கு. அதாவது தன்னை காப்பாத்திக்கிடணும், தன்னை காப்பாத்திக்கிடணுங்கிற நோக்கத்துல அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் கீழே நமக்கு கீழே வச்சுக்கிட்டா தான் நம்மளை காப்பாத்திக்கிட முடியுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில வந்து உலகமே வந்து ஏதோ ஒரு போர்க்கள மாதிரி தான் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அங்க வந்து ஒரு ஒரு சரியான ஒரு அணுகுமுறையை வச்சு அந்த உலகத்தை கொஞ்சம் சீரமைக்கிறது ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்றது கூட தேவைப்படுது. அது வந்து ஒரு வேற ஒரு டாபிக். அது இப்ப நாம என்னன்னு சொன்னா நாம என்ன பணி எடுத்திருக்கிறோமோ அந்த எடுத்திருக்கிற பணியில நாம அதுல இன்வால்வ் பண்ணணும்ங்கிற மாதிரி நாம முதல்ல அதுல கவனத்தை செலுத்தணும், ஒரு முடிவுக்கு வரணும். இப்ப அது எப்படி நம்ம அகத்தை பொறுத்தல ஒரு முடிவுக்கு வந்தோமோ, அகத்தை பொறுத்தல நமக்கு எந்த வேலையுமே இல்லை நிட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு நம்ம வந்தோமோ, அதே மாதிரி புறத்தை பொறுத்த அளவுல அந்த வேலைகளெல்லாம் நம்ம நல்ல முறையில செய்யணும்னுட்டு ஒரு முடிவுக்கு வரோம். அப்ப நம்ம அந்த முடிவுக்கு வரும் வந்தா தான் அதை நம்ம அட்டன் பண்ணுவோம். அந்த அட்டன் பண்றதுனால நம்ம ஏதோ நம்ம அகத்தை பொறுத்த அளவுல நம்ம வந்து அதெல்லாம் புறக்கணிச்சு அதுக்கு எதிராக திரும்பிட்டோன்னே இருந்தாங்க. உண்மையிலே அகம் வந்து நமக்கு சப்போர்ட்டிவா வரும். அகம் நமக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ, ஏன்னா நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தான் வரும். அப்போ அந்த அகத்துல இருந்து நமக்கு வேண்டியது எல்லாமே வரும். இப்போ உதாரணமா நம்ம வீட்டுல இப்படி இதே மாதிரி தனிமையா உட்கார்ந்துருக்குறோம், திடீர்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். இப்போ நம்ம அந்த பைத்தியக்காரன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இப்போ அந்த பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து அவனை பார்த்தோம்னா நமக்கு ஒரு பயம் வருது. அல்லது பயம் வரலாம், அல்லது அவனை பார்த்தான்னு சொன்னா எப்படி உள்ள நுழையலாம்னு சொல்லி அவன் மேல ஒரு கோபம் வரலாம். ரெண்டு உணர்வு இல்ல ஏதாவது ஒரு உணர்வு நமக்கு வரும். இப்ப நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பைத்தியக்காரனை பார்த்து நமக்கு ஒரு கோபம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நாமளே கோபத்துல அவனை திட்டு திட்டுன்னு திட்டி என்னதே அவனை சத்தம் போட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுறோம். அல்லது நமக்கு வந்து அவனை பார்த்து கோபம் வரல, பயம் வருது. பயம் வந்தா நம்மளால அவனால திட்ட முடியாது. அப்போ பயம் வந்தா நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னா நாம உன்னை வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி கொடுத்தா உள்ள வந்துட்டான் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் உதவிக்கு போடுறோம். ஆனா எல்லாருமா வந்து அவனை வெளியே அனுப்பிடுறான். இப்போ அவன் உள்ள நுழையும் பொழுது நமக்கு கோபம் வருது, பயம் வருது. இந்த ரெண்டு உணர்ச்சிகளுமே ஏதாவது ஒண்ணு வருது. வர்றது எதுக்காக வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு தான் வருது. கோபமும் நிர்வாகம் பண்றதுக்கு உதவி பண்ணுது, பயமும் நிர்வாகம் பண்றதுக்கு உதவி வருது உதவி பண்ணுது. இப்போ சப்போஸ் வந்து அவன் உள்ள நுழையும் பொழுது நமக்கு கோபமும் வரல, பயமும் வரல,
அவனை நம்ம எப்படி டீல் பண்ணுவோம், அவன் எப்படி டீல் பண்ணேன்னு தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, நம்ம வீட்டு கட்டில நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை வெளியே அனுப்பிவிடுவோம். நீ வெளியே போனி கதவை பூட்டிட்டு நம்மளை வெளியே அனுப்பிவிட்டுருவோம். இப்ப உண்மையிலேயே வந்து நமக்கு உள்ள எமோஷன் வந்து தானாக வந்துடுது. அந்த எமோஷனை வச்சு நம்ம அந்த சூழ்நிலையில டீல் பண்ணிடலாம். அதனால இப்ப வந்து நம்ம புறத்தை டீல் பண்ணணுங்கிற இதோட நம்ம மட்டும் இருந்துட்டா போதும், தேவையான எமோஷன் வந்து நம்முடைய மனசுல இருந்து வரும். இப்ப நம்ம நேற்று கூட இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பத்தி நேற்று வல்ஜியமணியா பேசினாங்க. இது இப்ப நம்ம கான்செப்டோட ஒரு ரிலேட்டடான ஒரு அம்சம் தான் அது. இது ஒரு காலத்துல வந்து ஒரு அங்க மதுரையில வந்து ஒருத்தர் ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறவரு, அவரு பேங்க்ல வேலை பார்க்கறவருடைய பாஸ் அதாவது அவருடைய மேனேஜர் இவர் வந்து அவங்க சபார்டினேட்டா இருந்தார். அப்ப ஒரு மேனேஜருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைய நமக்கு சொல்லியிருந்தார். இப்படி அவரு அதாவது அந்த பேங்க் மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு அந்த ப்ரெசைடிங் ஆபீசர் வந்து இருக்கிறதுலயே கிட்டத்தட்ட இந்தியா லெவல்ல ஆல் இண்டியா லெவல்ல ரொம்ப டாப்ல உள்ளவர். இவங்கெல்லாம் நம்ம மேனேஜருங்கிறவங்க எல்லாம் அவங்கள பொறுத்த அளவுல அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சாதாரண ஒரு நிலையில் உள்ளவங்க. அந்த மீட்டிங்ல நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அவரு அந்த சீனியர் சுப்பீரியர் ஆபீசர் பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த மேனேஜருடைய செல்போன் ரிங் ஆயிருக்கு. அப்பதான் இவர் என்ன சொன்னா, செல்போன் ஆஃப் பண்ணாம மீட்டிங்ல கலந்தது அவருக்கு தெரிஞ்சது. ரிங் ஆன உடனே அவர் ஒன்னும் கால் அட்டன் பண்ணல, உடனே ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு ஒரு இது பண்ணி ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் கொடுத்துறாங்க. நீங்க எப்படி செல்போனை ஆஃப் பண்ணாம மீட்டிங் அட்டன் பண்ணுவான்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் போட்டுறாங்க. அப்போ அவர் வந்து பெரிய மன உளைச்சல இருக்கிறார். இப்படி ஒரு சாதாரண தப்பு தான், நாம தப்பு தான், பட் இருந்தாலும் அதை நம்ம ஒன்றும் வில்ஃபுல்லா செய்யலை, இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரா பண்ணிட்டாரான்னு சொல்லி அதுலேயே ஒரு மன உளைச்சல இருந்தார். அப்போ அவரு வந்து அந்த சபார்டினேட் மூலமா எனக்கு தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அப்பந்தான் அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத பத்தி அவர்கிட்ட சொன்ன. அந்த அதாவது நடந்து முடிஞ்சு போச்சு, நமக்கு அது செய்யறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லை, பட் இருந்தாலும் தாட் வந்து அதை பத்தி தாட்டு அப்படியே அலையிலேயே வந்துட்டே அதுல நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம எடுத்துக்கிட வேண்டியதில்லை. நம்ம எடுத்துக்கிடுற மாதிரி நினைச்சு அதுல ஏறி சவாரி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்மளை இழுத்துட்டு போயிடும் அது. இப்போ அதனால என்ன சொன்னா, தானா வர்றதெல்லாம் தாட்டு, நாமளா அது மேல ஏறி சவாரி பண்ணும்பொழுது அது திங்கிங் ங்கிற மாதிரி ஒரு தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் அப்போ தான் முதல் முதல்ல ஏற்பட்டது. நம்ம கான்செப்டோட ஒட்டி வந்தாலும் கூட இந்த விதமா டிஃபைன் பண்ற ஒரு இது அந்த சந்தர்ப்பத்துல தான் ஏற்பட்டது. இப்போ இதே மாதிரிதான் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய இந்த மனோ இயக்கங்கள் செயல்படும் பொழுதும் இங்கேயுமே வந்து ஒரு ரெண்டு பார்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரைமரி பார்ட், ஒரு செகண்டரி பார்ட்னு சொல்லி ஒரு ரெண்டு பார்ட் இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சிலவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு, இந்த கோபத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு தெரிலன்னு சொல்லி இந்த கோபத்தை பற்றி நிறையா பேர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கோபங்கிறதே ஒரு ரெண்டு அடுக்கா இருக்கு. நாம நினைக்கிறோம் கோபம்னா எல்லாம் ஒண்ணுதான் மாதிரி நினைக்கிறோம். இப்போ தாட் வேற திங்கிங் வேற இல்லைன்னு ஈஸியா எடுத்துக்கிடுற மாதிரி, அதே மாதிரி கோபமே ரெண்டு அடுக்கா தான் இருக்கு. நீங்க கோபம் வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை அறியாமலே வந்துடும். நீங்க கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவுதான் கட்டுப்பாடோட திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருந்தாலும் உங்களை அறியாம கோபம் வந்துடும். ஆனா அது எல்லாமே ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த செகண்ட் தான். ஒரு வினாடியில ஏதோ ஒரு பகுதி வந்துடும், அப்படி ஒரு மின்னல் மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கணமே வந்து கோபம் வந்துட்டுதுங்கிற உங்களுக்கு தெரியும். அப்போ ரெண்டு கணம் இருக்கு. ஒண்ணு வந்து அன்கான்சியஸாவே வந்துருது,
அதுவும் இருக்கு. அதுக்காக அன்கான்சியஸ்னா நீங்களுக்கு தெரியாமன்னு இல்ல, தெரியத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நீங்க ரெகனைஸ் பண்ண முடியாத அளவுல அது உங்களை அறியாமலே வந்துருது. பிறகு அதுக்கப்புறம் அதை நீங்க கான்சியஸா நீங்க அதை ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ப்ராமினா ரெண்டாவது அம்சமா இருக்கு. எப்படி தாட் வேற திங்கிங் வேறன்ட்டு இருக்கிற மாதிரி எல்லா எமோஷனுமே இந்த மாதிரி ஒரு ரெண்டு பகுதியா இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு அன்கான்சியஸா வருது, பிறகு நீங்க கான்சியஸா நீங்க மாறுறீங்க. அன்கான்சியஸ் ஆங்கரா இருக்கு, கான்சியஸ் ஆங்கரா இருக்கு. இந்த அன்கான்சியஸ் ஆங்கர்ல எந்த செயலுமே நடக்கிறது இல்லை. நாம நினைக்கிறோம் ஒருத்தர் கோபம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி தப்பா நினைக்கிறோம். இப்ப உதாரணமா இப்ப அந்த ப்ரிசைடிங் ஆபிசர் வந்து நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு சொல்லி நம்ம கோபம் வந்துச்சுன்னா உடனே நம்ம அவரை திட்டிட மாட்டோம். நம்மள அறியாம நடந்தோம்னா அவர் திட்டலா செய்யணும் அப்படி திட்ட மாட்டோம். ஆனா அதே நேரத்துல இப்ப நமக்கு நமக்கு சபார்டினேட்டா இருக்கிறவங்க நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்ம திட்டிடுவோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து அது புரிஞ்சுக்கிடுறோம், இது இவரை நம்ம திட்டலாம் இவரை திட்டக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடுது. அப்போ அது வந்து செயலா மாறுறதுக்கு முன்னால அது கான்சியஸ் பார்ட்டா மாறிடுது. அன்கான்சியஸா இருக்கக்கூடிய ஆங்கர் வந்து ஒரு கான்சியஸ் ஆங்கரா மாறி தான் அது வந்து செயலுக்கு வருது. இப்படி எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனோ இயக்கமே வந்து ஒரு கான்சியஸ் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒரு அம்சம் இருக்கு, அன்கான்சியஸ் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒரு அம்சம் இருக்கு. முதல்ல வந்து அன்கான்சியஸா தான் வருது, அது எப்படி வருதுன்னுட்டே தெரியாம ஒரு மின்னல் மாதிரி வந்துருது. அந்த ரெண்டாவது அம்சத்துலதான் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு கான்சியஸா நம்ம என்ன பண்றோங்கிறதே நமக்கு தெரியும். இது வந்து நம்ம மனோ இயக்கமே இப்படிதான் இருக்கு. அந்த மனோ இயக்கம் வந்து நாம வந்து நம்ம மனோ இயக்கத்தை நாமெல்லாம் இயக்குறது இல்லை, அது அதுவா தான் இயங்குது. அதுவா இயங்குற இயக்கத்தை அப்புறம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்ப இந்த அதுவா இயங்குற இயக்கம்ங்கிறது தான் நினைஞ்சோன்னா இந்த மனதினுடைய ஒரு முதல் பகுதி. நாமளா வந்து அதை செயல்படுத்தி அதை எடுத்து செயல்படுத்துறது, சூழ்நிலைக்கு பொருத்தமா இருந்தா செயல்படுறது, பொருத்தமா இல்லைன்னு சொன்னா செயல்படாம விட்டுறது. பொருத்தமா இல்லைன்னு சொல்லும் பொழுது தேவையில்லாத தேவையான இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பழையபடி புதுசாவே வரும். ஒரு இது சரியா வரலன்னு சொன்னா வேற அணுகுமுறை வரும். அப்ப அது எல்லாத்தையுமே கொண்டு வர்றது, ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர்றது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் எல்லாமே உதயமாகுது. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தேவையானதை சப்ளை பண்ணும். இந்த செகண்ட் பார்ட் வந்து ஹேண்டில் பண்ற ஒரு பொசிஷன்ல தான், அதை ஹேண்டில் பண்ற ஒரு பொசிஷன்ல மட்டும் இருந்தா போதும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டுங்கிறது இதுல இது நம்மளுடைய அணுகுமுறையில நம்ம வந்து ப்ராக்டிக்கலா நம்ம வந்து வாழ்ந்து பார்க்கும் பொழுதே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டினுடைய செயல்பாடுனா என்ன, அந்த செகண்ட் பார்ட்டினுடைய செயல்பாடுனா என்ன, அன்கான்சியஸா வரக்கூடிய அந்த உணர்வு நிலைங்கிறது என்ன, இந்த கான்சியஸா செயல்படக்கூடிய உணர்வு நிலை என்னங்கிறது வந்து நமக்கே தெரிஞ்சிடும். அது அப்ப நாம என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டியது எல்லாத்தையும் வந்து நமக்கு அந்த அன்கான்சியஸா இதெல்லாம் வரணும் வரணும்ன்றலாம் எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கவனம் வந்து கான்சியஸா என்ன செயல்படணுமோ அதுல மட்டும் இருந்து அதை செயல்பட்டுட்டா போதும். இந்த அன்கான்சியஸா வர வேண்டியது தானாவே வந்துடுறது. அன்கான்சியஸா வரக்கூடியதுதான் வந்து நம்முடைய மனதினுடைய இயற்கையான தன்மை. அந்த இயற்கையான தன்மையில என்னென்னலாம் வரணுமோ அதெல்லாம் தானாவே வந்துடும். அது அதெல்லாம் நம்ம ஒன்றும் எதிர்பார்த்து நம்ம அது இதை எதிர்பார்த்து கேட்க வேண்டிய பொறுப்பெல்லாம் அந்த செகண்ட் பார்ட் நம்ம செயல்படக்கூடிய அந்த கான்சியஸ் பார்ட்டுக்கு இல்லை. இந்த கான்சியஸ் பார்ட் வந்து நீங்க என்ன செய்யணுமோ அதில் மட்டும் கவனமா இருந்தா போதும். அன்கான்சியஸாக வர்றது எல்லாமே வந்து ஆனா அந்த அன்கான்சியஸ் பார்ட்டும் அந்த கான்சியஸ் பார்ட்டுங்கிறது என்னன்னு சொன்னா ரெண்டுமே ஒண்ணுதான், எல்லாமே ஒன்னா தான் இருக்குது. இது வேற அது வேற இல்லை. அந்த ஏன்னா எப்பவுமே வந்து இந்த கான்சியஸ் பார்ட்டுங்கிறது கூட ஒரு செகண்டரி அம்சமா தான் இந்த இருக்கு, ரெண்டாவது வரக்கூடியதுதான். இந்த பிரைமரி இந்த செகண்டரி பார்ட் செயல்படுதுங்கிறதுனால அந்த பிரைமரியா செயல்படக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இடத்த காலி பண்ணிட்டு அர்த்தம் இல்லை. அதுவும் இருந்துட்டு தான் இருக்கு, அது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு, தானா நிகழக்கூடிய நிகழ்வு இருந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த செகண்டரி பார்ட்டு தான் வந்து பிரதானமான ரோலை எடுத்து செயல்பட வேண்டியதெல்லாம் செயல்படுது. அப்போ செயலுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்ங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய வேலை அந்த செகண்ட் பார்ட்டுடைய வேலை என்னன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும் எப்படி செய்யணும்
ங்கிறதுல ஒரு செயல் வடிவமான விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ இந்த செயல் வடிவமாக செயல்பட வேண்டியதை மட்டும் பார்க்கறது தான் இதனுடைய வேலை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த அந்த செகண்ட் பார்ட்டை பொறுத்த அளவில் அது எப்போவுமே தன்னை மீறிய ஒன்று நமக்கு ஆதாரமாக இருக்குங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கும் பொழுது என்னன்னு சொன்னால், இந்த செகண்ட் பார்ட் வந்து அதனுடைய ஒரு பிரதானமான ரோல் வந்து குறைவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால், இப்போ சிலவங்க நம்ம அணுகுமுறைக்கு வந்தவங்களுமே நல்லா இருக்கிறாங்க, பிறகு வந்து நல்லா இருக்கிறனால தொடர்ந்து நீடிக்கணும்னுட்டு சொல்லி பழையபடி அவங்கள அறியாமலேயே அந்த ஃபஸ்ட் பார்ட்டை சரி பண்ணணும், ஃபஸ்ட் பார்ட் நல்லாவே செயல்படணும், நல்ல உணர்வு நீடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு வகையில் நம்ம அகத்தில் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைன்னுட்டு முடித்ததுக்கு பிறகும் அகத்தில் ஏதோ ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி சிலவங்க திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதை இந்த ஆஸ்பெக்டை நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இந்த செகண்டரி பார்ட்டை வச்சு நம்மளுடைய கான்சியஸ் பார்ட்டை பொறுத்த அளவில் நம்ம என்ன செய்யணுமோ அந்த செய்ய வேண்டியதுகளை வந்து நாம் எப்படி செய்யணுங்கிற மாதிரி நம்ம முடிவெடுத்து செயல்படணும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அப்படி செயல்படும் பொழுது நமக்கு வந்து ஒரு மூணு விதமான ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த மூணு விதமான முடிவில் எதையாவது ஒன்றை நம்ம பண்ணும் பொழுது நம்ம செயல்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நடக்கும். அந்த மூணு விதமான செயல்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்று வந்து சிலதுகளை செய்யணும்னுட்டு முடிவெடுக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சோம்னு சொன்னால், போகணும்னு நினைச்சா தான் நீங்கள் அந்த ஊருக்கு போக வேண்டிய ஆயத்தங்கள் என்னென்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் போகணுமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒன்று இவங்களுக்கு வந்து போக வேண்டான்னு முடிவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதுதான் சரியா இருக்குன்னு சொன்னால் வேண்டானே முடிச்சோம். இப்போ அதுக்கு பிறகு வேணுமா வேண்டாமான்ட்டுலாம் இது பண்ணிட்டு இருக்காது. ஒன்றும் போகணுன்னுட்டு செஞ்சான்னு சொன்னால் போகணுன்னு முடிவுக்கு வரணும், இல்லைன்னா போக வேண்டான்ட்டு முடிவு பண்ணணும். அதே மாதிரி வந்து செய்யணும்னு முடிவு பண்ணலாம், அல்லது செய்ய வேண்டான்ட்டு முடிவு பண்ணலாம். இந்த ரெண்டு முடிவுலக்கு அப்புறம் எதையாவது ஒன்றை வந்து பிறகு நம்ம அந்த இதில் இந்த செய்யணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த முடிவோட நின்றுக்கிடும், இல்லை செய்ய வேண்டான்னு முடிவு பண்ணிங்கன்னா செய்ய வேண்டாங்கிற முடிவோட இருந்துடும். இப்போ இந்த இதுக்கு மூணாவது அணுகுமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், சில நேரங்களில் சரி முடிவு எடுக்கிறதுக்கு முடியாமல் இருக்கலாம். இந்த சூழ்நிலை இன்னும் சரியான மெச்சூர் ஆகலை, இதனால் இப்போ நாளைக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது, இது நாளைக்கோ ரெண்டு நாள் கழிச்சா தான் முடிவுக்கு வர முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து செய்யணுங்கிற முடிவும் எடுக்க முடியாது, செய்ய வேண்டாங்கிற முடிவும் எடுக்க முடியாது, ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு நாள் காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால், வெயிட்டிங்கில் இருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வரும். அப்படின்னு சொன்னா தான் அந்த மனசு வந்து தேவையில்லாத அலைபாயிர தன்மை, ஒரு போத ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய தன்மை இதெல்லாம் எடுக்காம இருக்கும். அப்போ ஒண்ணு வந்து செய்யணும்னு முடிவு பண்ணலாம், செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணலாம், அல்லது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ங்கிற முடிவு பண்ணலாம். இந்த மூணு வித முடிவுல எதையாவது ஒரு முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, இந்த செயல்படி புறச்செயல்களை பொறுத்த அளவுல ஒரு பிரச்சனை இல்லாதபடி நம்ம எளிமையாக அணுகிறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம அணுகிறது எளிமையாக அணுகுனா தான் அந்த இப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல்களையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். அப்போ நம்ம வந்து புறச்செயல்களை பொறுத்தளவு நிறைய, ஏன்னா புறச்செயல்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சில இதில் ஃபெயிலியர் ஆகலாம், சில சக்ஸஸ் ஆகலாம். இப்போ அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த அகத்தை நீங்கள் புறக்கணிச்சனால ஃபெயிலியர்னால துன்பம் வந்தாலும் வரலாம், சக்ஸஸ்னால இன்பம் வந்தாலும் வரலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் அகத்தை நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு புறக்கணிச்சிட்டீங்களோ அதனால வந்து இந்த இன்பமும் துன்பமும் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. இன்பமும் இன்பத்தினாலையும் நீங்கள் உங்களை மறந்துடுற நிலைக்கு போயிட மாட்டீங்க, துன்பத்தினாலையும் தோன்ற நிலைக்கு போக மாட்டீங்க. அதனால ஒரு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு நடுநிலைங்கிற மாதிரி ஒரு நல்ல நிலை, சமநிலை உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை ஒரு ஈடுபாட்டோட செய்கிற மாதிரி செஞ்சோம்னு சொன்னால், புறச்செயல்கள் தான் நம்மளை வந்து நம்மளையும் வாழ வைக்கும், உலகத்தையும் வாழ வைக்கும், நம்முடைய உறவினர்களையும் வாழ வைக்கும், உலகத்தையே அதான் வாழ வைக்கும். அதனால புறச்செயல்களை ஒரு காலம் அதை புறந்தக்கூடாது. அப்புறச்செயல்கள் தான் நமக்கு மெயின் ரோல் கொடுக்கணும். ஏன்னா
அகத்தை பொறுத்தெல்லாம் வேலையே இல்லையே, அங்க நீங்க என்ன செய்ய போறீங்க? எதையுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம ஒரு காலத்துல நம்ம ஆரம்ப காலத்துல எத்தனையோ பயிற்சி முயற்சிகள் நீட்டு சொல்லி நம்ம போனோம், அது அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம பாஸ் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பழையபடி நீங்க வந்து நீங்க எம்ஏ படிச்சு பாஸ் பண்ணிட்டு பழையபடி எம்ஏ படிக்க போறீங்களா? அதனால அதை முடிச்சாச்சு. அதனால நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை வந்து முடிச்சுட்டான்னு சொல்லி சொன்னா செகண்ட் கிளாஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் செயல்பட வேண்டியது ஒண்ணுதான் நமக்கு. இதுங்கும் போது நீங்க உங்க கவனம் செயல்ல தான் இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செயல்பட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன எம்என் வேணுமோ அந்த எமோஷன் அது கொடுக்கும். அது அதனால உங்க கவனம் வந்து நீங்க செய்ய வேண்டிய செயல்கள்லையும் அதை எப்படி எதிர்கொள்றதுங்கிற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க செயலோட வாழ்றதுங்கிறது தான் நம்ம கற்றுக்கிடணும். செயலோட வாழ்றதுங்கிற கற்றுக்கிட்ட பிறகு நம்ம வாழ்க்கையே சுலபமா போயிடும். பலர்கள் சரியா அந்த அகத்தையும் புறத்தையும் பிரிக்க தெரியாம இருந்துட்டோம்னா நம்ம செயல்படுறதே ஒரு பெரிய போராட்ட களமா மாறிடும். அதனால செயல்களே போராட்ட களமா மாறாதபடி நம்ம அகத்துக்கு வந்து ஒரு அது அதுவாக இயங்குற மாதிரி அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அதை நம்ம சுதந்திர நிலைன்னு சொல்றோம். அதை சுதந்திர நிலையா விட்டுட்டு செயல்பட வேண்டியதுல மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொல்லி சொன்னா இந்த அகமும் புறமும் இணைந்த ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கை அமையும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்முடைய கான்சியஸ் பார்ட்டு தான்ங்கிறது வந்து அந்த செகண்ட் செயல்படக்கூடிய பகுதி வந்து ஒரு கான்சியஸ் பார்ட்டு தான்ங்கிற ஒரு நிலை நமக்கு இருக்கிறதுனால எப்பவுமே இதை நம்ம வந்து ஒரு கான்சியஸாக நீங்கள் நினைவு வைக்க வேண்டியதில் ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளை மீறிய அம்சம்தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸோட நீங்க செயல்படும் பொழுது உங்களை வந்து ஒரு செகண்டரி ரோல்ல நீங்க வச்சுக்கிடுற மாதிரி ஒரு இருந்தான்னு சொல்லி சொன்னா ஏன்னா அது வந்து உங்களுக்கு உங்க செயல்களை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தும். ஒரு உராய்வு கொஞ்சம் குறைச்சிரும். கொஞ்சம் சுமூகமா எந்த செயலையுமே போராட்டம் இல்லாம செயல்படுறதுக்கு அது ஒரு இதா இருக்கும். நீங்க முழுக்க முழுக்க நீங்க தான் உங்க செயலை எழுதி எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு முழுக்க உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி இல்லாதபடி அது உங்களுடைய உங்களை மீறியே அந்த உங்களுடைய அது மீறிய வேற எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ள உள்ள அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கிட்ட தான் மெயின் ரோலே இருக்குங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா செயல்பட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கு. அந்த உண்மையான ஈடு செயல்படக்கூடிய அந்த அம்சம் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான்ங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையோட நீங்க இது பண்ணும்பொழுது உங்கள செயல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு நளினமும் ஒரு ஈடுபாடும் ஒரு உராய்வு இல்லாத ஒரு தன்மையும் உங்களுக்கு நல்லாவே அமையும்ங்கிற மாதிரி அதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிடுறேன். இப்போ இதுதான் வந்து என்னங்கன்னா அந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, இந்த புறத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றதுங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதில் வந்து சிலவங்களுக்கு இந்த அகத்தையும் புறத்தையும் பிரிக்க தெரியாமல் கூட இருக்கலாம். இது ஏற்கனவே நம்ம அணுகுமுறையில் வந்தவங்களுக்கு பழகி போயிருப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்க. இப்போதான் முதல் முதலாக வர்றவங்களுக்கு அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு எங்கே நெருடலாக இருக்குது, இந்த அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத புரிய முடியாதபடி பிரிக்க முடியாதபடி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நம்ம அதை நம்ம கேள்விகள் இப்போ அடுத்தாப்புல கேள்வி பதிலாக நம்ம பார்க்கலாம். ஐயா நம்ம கேள்விகள் இப்ப வச்சுக்கிடவா அல்லது எதுவும் பிரேக் எதுவும் வேணுமா? மியூட்ல இருக்கிறீங்க. ஐயா கேள்வி பதில் கண்டினியூ பண்ணிரலாம். பண்ணிரலாமா? சரி. அப்புறம் நம்ம பிரேக் எப்போ, எத்தனை மணிக்கு பிரேக்? இப்ப கேள்வி பதில் முடிஞ்ச உடனே பிரேக் எடுத்துடலாம். அதான் கேள்வி 11:30 வச்சுக்கலாம். 11:30 பிரேக் எடுத்துக்கலாமா? 11:30 எடுத்துக்கலாம். சரி, அப்போ ஒரு 11:30 வரைக்கும் நம்ம கேள்வி பதில் வச்சுக்கலாம். கேள்வி பதில் வச்சுக்கலாம். சோ இப்போ எல்லாம் வந்து நேத்திக்கு ஐயா ஞான புரிதல் டாபிக்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ அகம்புறம் பேசியிருக்காங்க. சோ இது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ண முடியாதவங்க சாட்ல வந்து
ஐ வாண்ட் டாக் ஏதாவது ஒன்று போடுங்க, போட்டான்னா நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவேன். சந்திரிகா உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசுங்க வாங்க. ஒதுக்கிங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற டெர்மினாலஜியில மட்டும் இதை வழங்கிட்டு இருக்கு பாருங்க. அது பிறகு நம்ம வந்து சாவகாசமா நம்ம இதையும் மற்ற கருத்துக்களும் எப்படி இணையுதுங்கிறத நம்ம பிறகு கூட பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்றதுல நம்ம இது பண்ணியாச்சுன்னு சொன்னா நம்ம எதை புரியணுமோ அதை புரியறதுல தாமதம் ஆயிடும். அதனால இதை புரிய வேண்டியது புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நாம எல்லாருமே என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாரையுமே அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கிற வைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம். அதனால இது வந்து அடுத்தாப்புல யாருடைய உதவியுமே தேவையில்லை, நீங்களே உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. நான் சொல்லணும்னு கூட அவசியம், என்கிட்ட கேள்வி கேட்டு நீங்க பதில் வாங்கணும்னு கூட அவசியம் வராது. உங்களுக்கே சூப்பர் கான்சியஸ்னஸ் எதை மீன் பண்ணுது, நாம பேசுறது எதை மீன் பண்ணுதுங்கிறது உங்களுக்கே புரிஞ்சுக்கிடும். அதனால உங்க காலிலே நீங்க நின்றுக்கிடலாம். அதனால உங்களை அறியாமலே உங்களுக்கு வழங்கிக்கிடும். இன்னும் ஒரு க்வெஸ்சன், இது இப்போ நம்ம இந்த மனசை பத்தி பேசுறோம் இல்லைங்களா, மனசுங்கிறது வந்து இந்த பயாலஜிக்கல் பிரெயினோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு அது அதோட? ஏன்னா நிறைய தரம் அந்த குழப்பத்துக்கு காரணம் வந்து நம்ம திங்கிங் வந்து பிரெயினோட ரிலேட் பண்ண முடியறது, பட் மனசு வந்து சம்டைம்ஸ் நமக்கு யோசிச்சா அது அந்த நம்மளோட பயாலஜிக்கல் பிரெயினை விட பெருசா தெரியுது. அந்த பிரவாகம் எடுத்துட்டாலோ மனசு எடுத்துட்டாலோ அது நம்மளையோட ஒரு பெரிய ஃபோர்ஸா தெரியுது. சோ அது வந்து நம்ம எப்படி டீல் பண்றது, மனசுங்கிறது என்ன, அது எப்படி இந்த பயாலஜிக்கல் பிரெயினோட லிங்க் ஆயிருக்கு நம்ம கண்ட்ரோல். நீங்க பயாலஜிக்கல் பிரெயின் எல்லாம் கூட நீங்க ரிமூவ் பண்ணிருங்க, அதெல்லாம் இப்ப சீனுக்கு வேண்டாம். ஏன்னா சொல்ல போனா சொன்னா இது வந்து நீங்க மொத்தத்துல வந்து ஒரு மனோ சரீரம்னு எடுத்துக்கிடுங்க, மனோ சரீரம்னு எடுத்துக்கிடுங்க, டோட்டலா மனசுன்னு எடுத்துக்கிடுங்க. அதுல வந்து எமோஷன்ஸ் தாட்டு எல்லாம் சேர்ந்த ஒரு அம்சம்தான் வந்து உங்க மனம்னுட்டு எடுத்துக்கிடுங்க. பிரெயின்ங்கிறது வந்து பிசிக்கல் ஆஸ்பெக்ட், அது எல்லாம் நீங்க இப்போ வேண்டாம், அதெல்லாம் கூட எடுத்து விட்டுருங்க. அது சொல்ல போனோம்னு சொன்னா சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது தான் மனோ சரீரம். அது பாடிங்கிறதே வேற, பாடி பிரெயின் எல்லாம் பாடியோட சேர்ந்தது, இது வந்து சூக்ஷ்ம சரீரங்கிறதே தனி. அதனால இப்ப நம்ம மனசை மட்டும்தான் பேசுறோம், இதுவே ஒரு தனி உலகம். அதனால நீங்க மனசை மட்டுமே எடுத்துக்கிடுங்க, அது பிரெயினையும் கடந்த ஒண்ணுன்னு எடுத்துக்கிடுங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே நன்றி. நெக்ஸ்ட் விஜய். விஜய் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க ஐயா. ஹலோ ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. வாங்க வாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஒரு செயல் செய்யறதுக்கு எந்த விதமான ஆர்வமோ இல்ல ஆசையோ ஈடுபாடோ இல்லாம இருக்கு. அப்ப அது எப்படி அதை நம்ம மாத்திக்கிட, அது ஒருவேளை இலக்குன்னு ஒண்ணு வச்சா மட்டும்தான் நம்ம அதை செயல்பட முடியுமா, இல்ல அது செயல்தன்மை இல்லாதனால நமக்கு ஆசை ஆர்வம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. அதாவது ஐயா உங்களுக்கு வந்து ஆர்வம்ங்கிறதெல்லாம் ரியாக்ஷன், செயல் வேற ரியாக்ஷன்ங்கிறது வேற. இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்கள் ஒரு செயல்பட வேண்டியதனுடைய அவசியத்தை முதல்ல நீங்கள் உணர்ந்துக்கிடுங்க. செயல்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்வமே வராது. செயல்பட வேண்டிய அவசியம் இருந்தால் தானே ஆர்வமே வரும். அதனால முதல்ல செயல்பட வேண்டிய அதான் என்னங்கன்னா செய்ய மூணு விதமான ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிடணும். ஒன்று செய்யணுங்கிற முடிவு எடுத்துக்கிடணும், அல்லது செய்ய வேண்டாங்கிற முடிவு எடுத்துக்கிடணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவுமே எடுக்கலாங்கும் பொழுது என்ன ரியாக்ஷன் வரும், ஒரு ரியாக்ஷனும் வராது இல்ல. அதனால நீங்க முதல்ல வந்து செயலனுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. செயல் அவசியம்னுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா செயல்பட வேண்டியது தேவைன்னுட்டு இருந்துன்னு சொன்னா அதை நிறைவேற்றுறதுக்கான எம்மோ ஆசை வரும், அதுக்கான முயற்சி வரும், எல்லாமே அதை பின்பற்றி வரும், ஆர்வம் எல்லாமே தனா வந்துடும். அதனால முதல்ல நீங்க வந்து செயலுக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். சரி சரி நன்றி. ஆனந்தி ஜெயராம்,
உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப நீங்க சொன்னதுல ஒண்ணு புரிஞ்சது, அகத்துல நமக்கு வேலை இல்ல, புறத்துலதான் வேலை. புறத்தை வந்து நம்ம முழுமையான ஈடுபாட்டோட அந்த செயல்களை செய்யணும் அப்படிங்கும்போது சொல்றீங்க. இப்போ இதுல எனக்கு புரியாத விஷயம் வந்து, ஒரு சில நமக்கு புரியுது புறத்துலதான் நமக்கு வேலை, அகத்துல வேலை இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருக்கும் போதே குழந்தைங்களோ ஏதோ ஒண்ணு வேணும்னே நம்ம கிட்ட ஒரு வேலையில இருக்கும் போது நம்மள வந்து தொந்தரவு பண்ணும் போது நம்மள அறியாம ஒரு ஃபிராக்ஷன்ல நம்ம அந்த கோபத்தை காமிக்கத்தான் வேண்டி இருக்குது. நம்மள அறியாமே அந்த கோபம் வந்துடுது. அது அப்போ அந்த ஃபிராக்ஷன் தான் அந்த கோபம் வருது. அப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க நகர்ந்த பிறகு நமக்குள்ளேயே ஒரு சின்ன வருத்தம் வருது. இது அவங்கதான் வேணும்னு செஞ்சாலும் நம்ம ஏன் அப்படி கோவப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தோணுது. ரெண்டாவது வந்து, இப்ப வந்து ரொம்ப நெருக்கமானவர்களுடைய மரணங்கள் வந்து நமக்கு அது தெரியுது, அவ்வளவுதான் விதி, அவங்க போனாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த நினைவுகள் வந்து ஒன் ஆர் டூ டேஸ் நம்மள ஒரு மாதிரி அழுத்துது. நமக்கு இது இது தெரியுது, நமக்கு இது இல்ல, அவ்வளவுதான் விதி, அவங்க போயிட்டாங்க, எல்லாருக்குமே புரியுது. பட் சம்திங் ஏதோ நம்மள அது அழுத்துற மாதிரி ஒரு இருக்கு. இதுல இருந்து எப்படிங்க ஐயா விடுபடுறது நம்ம? இல்ல அதாவதுமா, இப்ப நீங்க கோபப்படுறது உங்க குழந்தைகள் மேல கோபப்பட்டீங்கன்னு சொன்னா, கோபம் அந்த குழந்தைன்னு ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டனாலதான் நீங்க கோபத்தை வெளியே காட்டுறீங்க. அதனால அது வந்து அன்கான்சியஸா நீங்க காட்டல, அன்கான்சியஸா வந்த கோபம் கான்சியஸா மாறினதுக்கு பிறகு நீங்களே அவங்கள ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சே பண்றீங்க. பிறகு அது முடிஞ்சு போயிருது, முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போயிடணும். அதுக்கப்புறம் நீங்க பிளேபடி ஸ்டாஃப் முதல் நாளைக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் சும்மா இந்த மாதிரி புகையல் புகையை மாறி புகைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அது வந்ததெல்லாம் தப்பு, இப்படி நடந்துட்டுதா, அப்படி நடந்துட்டுதா, இப்படி செஞ்சிருக்கோட, அப்படி செஞ்சிருக்கோட, அதெல்லாம் வந்து இப்ப நேற்று கூட கில்ட்டி ஃபீலிங்கை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, அந்த கில்ட்டி ஃபீலிங்கிறது மாதிரிதான். இதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடணும். அடுத்தாப்புல என்ன செய்யணுங்கிறதுல நீங்க கவனத்தை செலுத்துங்க. முடிஞ்சு போனதை பத்தி நினைவு வந்ததுன்னா அது உங்க நீங்களா கொண்டு வரல, அதுவா வர்றதெல்லாம் அதை நீங்க சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வந்தா வந்துட்டு போட்டோம், வரக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வராதுங்க. உங்களை மீறி இந்த மாதிரி தாட் எல்லாம் வருதுன்னு சொன்னா வந்துட்டு போட்டோம். நீங்க செய்ய வேண்டியது என்னங்கிறதுலதான் உங்க கவனம் இருக்கணும். மொழியே வர வேண்டாதெல்லாம் வந்திருக்காங்கிறது மேல உள்ள கவனம் உங்களுக்கு வேண்டாம். அது தேவையில்லாத தானே வருது, நீங்க விருப்பமா இல்லாததையும் அதுவா வருது, வந்துட்டு போட்டோம். வர அதை வராம பாத்துக்கிடணுங்கிற வேலை உங்களுக்கு கிடையாது. அதனால அது அதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துருங்க. தாராளமா வந்துட்டு போனேன்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்துருங்க. நீங்க செய்ய வேண்டியதுலதான் உங்க கவனம் இருக்கணும். ஆனா அந்த எண்ணங்கள் வரும்போது நமக்குள்ள அந்த ஒரு வருத்தம் வருது இல்லைங்கய்யா? நம்ம அதுல அதாவது அதையுமே என்னன்னா, உங்களை அறியாம செய்யறது வேற, அறிஞ்சு செய்யறது வேற பாத்தீங்களா. நீங்க அறியாம அதுல நீங்க ஏறி சவாரி பண்ணிடலாம். அறியாம பண்ணிட்டீங்கன்னா எப்ப தெரியுமோ நீங்க கீழே இறங்கிருங்க. ஓகே, செய்ய வேண்டியது என்னங்கிறதுலதான் உங்க வேலை இருக்கணுமொழியே. இது தானா நகழ்றதெல்லாம் சுதந்திரத்தோட சம்பந்தப்பட்டது, அது சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான். செய்ய வேண்டியதுதான் செயலுக்கு எடுத்துக்கிடணும். சரிங்க. இப்போ எல்லா ஒரு ஃபீலிங்ஸும் அண்ட் எமோஷன்ஸும் நம்ம கையாள வேண்டியதா தானங்க ஐயா? கோபமாகட்டும், ஒரு கவலையாகட்டும், எல்லாத்தையுமே நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில கையாளத்தானே வேணும். இல்ல அதான் நீங்க முடிஞ்சிடணும், அதை நம்ம கையாளவே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துருங்க. ஓகே, எந்த எமோஷனே நீங்க கையாள வேண்டியது இல்லை. கையாளுறது என்னன்னு சொன்னா, செயலைத்தான் கையாளணும். செயலை கையாளுறதுக்கு உதவியா அந்த எமோஷனை பயன்படுத்திக்கலாம். அப்படிதான் பண்ணணும். முடிய எமோஷனை கையாளுறதுன்னா எமோஷனை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிடுறதுங்கிற மாதிரி, அப்படி இல்லை. நீங்க செயலை தான் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிடணும். செயலை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிடுறதுக்காக எமோஷனை பயன்படுத்திடுங்க. இப்ப நீங்க கோபம் வருது, கோபத்தை பயன்படுத்தி ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுங்க. பயத்தை பயன்படுத்தி நீங்க ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு பாருங்க. அந்த மாதிரி இதுகள் எல்லாம் வந்து எமோஷனை பயன்படுத்தி செய்யறது. எமோஷனை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி சொன்னா, பயம் இல்லாம இருந்துக்கிடணும், கோபம் இல்லாம இருந்துக்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றதுங்கிற டிபார்ட்மெண்டே வேண்டாம். அதை பொறுத்த அளவுல, எமோஷனை பொறுத்த அளவுல லிபரேஷன் தான், சுதந்திரம் தான். கண்ட்ரோல்ங்கிற வேர்டே வேண்டாம். செயலை பொறுத்த அளவுல தான் கண்ட்ரோல், எமோஷனை பொறுத்த அளவுல லிபரேஷன். ஓகேங்க, நன்றிங்க. ஓகே பூங்குழலி, அவங்கள அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். நான் கார்த்திகேயன்.
இல்லங்கய்யா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பேசியிருந்தீங்கன்னா, நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் வந்து கொடுமான வரைக்கும் நல்லதே செய்யணும் அப்படிங்கறதா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சோ நம்ம எதாவது செய்ய முயற்சி பண்றோமோ அது. இப்போ நம்ம வந்து பல சமயங்கள்ல இப்போ சுத்தி இருக்க சூழல் எல்லாம் பார்க்கும்போது, நம்ம வந்து நல்லது செய்ய பார்க்கும்போது சுத்தி இருக்கவங்க வந்து அதை வந்து ஒரு பொறாமை கண்ணோட்டத்தோட பார்க்கும்போதோ, இல்ல நீங்க அந்த சொன்னீங்கல்ல சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு எதிரிகளா பாக்குற மாதிரியான ஒரு சூழல் நிலவரப்ப, நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிற காரியங்கள் அதனாலே உங்களுடைய செயல்பாடுகள் தடைபடலாம், இல்ல பிறர் வந்து நம்ம மேல கோவப்படலாம். சோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்ல இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இந்த அகம்புறம் வச்சு மேனேஜ் பண்றதுங்க? இது முக்காவாசி இப்ப நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், பட் வந்து வேறு சிலர் ஈவன் நல்லது செஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் வருது. சில சமயங்கள்ல பொறாமையா கூட வருது. இது வந்து எல்லா இடத்துலயும் சுற்றுச்சூழல்ல பல பேர்கிட்ட இந்த மாதிரியான சூழல் பார்க்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க வந்து நீங்க ஹேண்டில் பண்றது வந்து உங்களுடைய சொந்த பையனோ உங்களுடைய மகளாவோ இருக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவங்க நடந்துகிட மாட்டாங்க. அவங்க அவங்க சுதந்திரமா அவங்க தான் செயல்படுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிற ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா. நீங்க எவ்வளவுதான் அவங்க உங்களுக்கு விரோதமா செயல்பட்டாலும் கூட நீங்க வந்து அந்த உறவை விட்டு கொடுக்க மாட்டீங்க பாத்தீங்களா. உங்க மகா தான் உங்களுடைய மகன் தாங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துட்டு தானே இருக்கும். அவங்கள உங்களை எதிரியா பார்க்க மாட்டீங்க பாத்தீங்களா. அவங்க வந்து ஒன்னு உங்களை எதிரியா பார்க்கலாம், ஆனா நீங்க அவங்கள எதிரியா பாக்குறது இல்லை. அதே மாதிரி முதல்ல வந்து நீங்க மனசளவுல நீங்க எல்லாருமே உங்களுடைய எதிரி இல்லைங்கிற மாதிரி அவங்க உங்களை எதிரியா பார்க்கலாம், உங்க மேல பொறாமப்படலாம், உங்க மேல கோவப்படலாம், என்ன உங்க எதிரியா இருந்துகிடலாம். ஆனா நீங்க மனசளவுல அவங்க மேல எதிரியா இருக்கக்கூடாது. மனசளவுல முதல்ல உறவினரா மாறிடுங்க. அது நீங்களா ஒரு எடுக்கிற முடிவு தான். அவங்க நமக்கு வேண்டியவங்கன்னிட்டு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க உறவினரா மாறிடுறாங்க. வேண்டாதவன்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க எதிரியா மாறிடுறாங்க. அதனால அவங்க வேண்டியவங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியதுல எப்படி எதிர்கொள்ளணுமோ எப்படி அந்த மாதிரி செயல்படுங்க. நம்ம செயல் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நாம வந்து தப்பான செயலா செய்வோம், நல்லதுதானே செய்வோம். அவங்க நம்ம எதிரியா நினைச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். இருந்தாலும் நாம வந்து நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதனால வேண்டியவங்களுக்கு என்ன உண்டோ அந்த நல்லது உண்டோ அதான் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க. ஆனா யாரையுமே உங்களுக்கு உங்களை அவங்க எதிரியா பார்த்தாலும் நீங்க அவங்கள எதிரியா ஒரு முடிவு கட்டாதுங்க. அவங்க எதிரியாவே இருந்தாலும் கூட அவங்க நமக்கு வேண்டியவங்கிற முடிவே எடுத்து இல்ல. சில சமயங்கள்ல அவங்க செய்யற செயல்கள் நமக்கு வருத்தத்தை கொடுத்ததுன்னா அப்பவும் அதை வந்து அகத்தின் வழியா கண்டுக்காம விட்டுருலாங்க அப்படிங்கிறீங்க. அதான் வருத்தங்கிறதெல்லாம் அது ஒரு ரியாக்ஷன் தானே. அந்த ரியாக்ஷன் எல்லாம் நீங்க சுதந்திரமா விட்டுருங்க. நீங்க செய்ய வேண்டியதுக்கு அந்த ரியாக்ஷன் கூட உதவியா இருந்தோம்னா, அதை நீங்க செய்ய வேண்டிய செயலுக்கு உதவியா இருந்தா அந்த ரியாக்ஷன் கூட பயன்படுத்திக்கிடுங்க. ரியாக்ஷனே வராம பாத்துக்கிட்டு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். வருத்தம் வரதான் செய்யாம வந்துட்டு போட்டோம். ரொம்ப நன்றியா. ஓகே சரவணன், நான் மீட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க ஐயா சரவணன் ஐயா, வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கீங்க, வாங்க. சரவணன் பேசுங்க. பேசுங்க. சரவணன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேச முடியும். சரி, அது வரைக்கும் ஐ திங்க் அவர் பை மிஸ்டேக் பிரஸ் பண்ணிட்டார் நினைக்கிறேன். அவர் இன்னொருத்தரே வரட்டும். துரைராஜ், அது வரைக்கும் நம்ம துரைராஜ் கிட்ட பேசுவோம். துரைராஜ், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க பேசுங்க துரைராஜ். துரைராஜ் கனெக்ஷனும் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அம்மாசாமி,
ஐயா பேசுங்க. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்கார் ஐயா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. சரி, இப்போ இந்த புரிதலுக்கு அது கொஞ்சம் அது சரியா இருக்கு ஐயா. அதாவது இப்போ நம்ம ஆழ்மனதுல இருந்து உணர்வற்ற நிலையிலிருந்து உணர்வு மனம் வருது, அதுக்கு மேல மேல் மனதுல வரும்போது நமக்கு என்ன உணர்வு என்ன எண்ணம் வருது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வெளியில என்ன பண்ணணும் உள்ள அதுக்கு என்ன பண்ண வேண்டாம்ன்றது ஒரு தீர்மானம் பண்ண முடியுது. அப்ப நாம இந்த மாதிரி யோசனை பண்ணும்போது மனசுல ஒரு விஷுவல் என்ன வருதுன்னா, உடல்ல ஏதோ ஒரு பகுதியில இருந்து அந்த எண்ணம் வந்து உற்பத்தி ஆகிற மாதிரியும், அதுக்கு ஆழ்மனது மேல் மனது வரும்போது நமக்கு தெரியற மாதிரியும் நம்ம விஷுவல் வருது. அப்படின்னா அந்த நம்மளோட உடல்ல ஏதோ ஒரு பகுதியில இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அது உதிக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷுவல் வருதுனால, அது நம்மளோட சரீரத்துல உள்ள ஏதோ ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இருந்தா எங்க இருந்து வருது அப்படின்றத இந்த புரிதல்ல நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு ஏதாவது அது குறிப்பிட்ட இடம் இருக்குங்களா? இல்ல அது வேண்டாம். அப்படி அதுக்கு அந்த முயற்சியே நமக்கு வேண்டாம். நமக்கு வந்து அது எங்க இருந்து புறப்பட்டாலும் புறப்படுற இடம்லாம் நமக்கு தெரியாது, வெளியே வரும்போதுதான் நமக்கு தெரியுது. அதனால வெளியே வந்த இடத்துலதான் நமக்கு கான்சியஸ்னஸ் வேலை இருக்கு. அதனால தெரியாததெல்லாம் கான்சியஸ்னஸ்க்குள்ள அடக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அதனால அந்த முயற்சியே வேண்டாம். அது எங்க இருந்தாலும் வந்துட்டு போட்டோம். சரிங்க சார், நல்லதையா. நமஸ்காரம். ஓகே, நமஸ்காரம். நன்றி. நன்றி. துரைராஜ், துரைராஜ் நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். இப்ப வாங்க சக்சஸ்ஃபுல்லா. துரைராஜ் பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டாரு. துரைராஜ் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? துரைராஜ் பேச மாட்டேங்கிறாரே. ஹலோ துரைராஜ், துரைராஜ் சரி. அது வரைக்கும் பாலகிருஷ்ணன் ரிக்வஸ்ட் டு கண்ட்ரோல் யுவர் கேமரா. சரி, அது விஜய். அது வரைக்கும் விஜய் கேட்கலாம். விஜய் வாங்க. விஜய் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த செயலை செய்யறதுக்கு என்னுடைய சோம்பேறித்தனமோ அல்லது அந்த அந்த செயலுக்கு செய்ய பயமோ அல்லது தள்ளி போடு பழக்கழக்கமோ என்னோட அந்த செயலுக்கு செய்ய தேவையா இருக்கும்போது அதனுடைய இயலாமையோ இந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் தவிர்த்து அந்த செயலை எப்படி செய்து முடிக்க? இல்ல, நீங்க வந்து செய்யறதுக்கு செயலை செய்யன்னு நினைக்கிறேன்னு சொல்றதே எங்க தப்பு. நீங்க செய்யற உங்க நினைவு தான் வந்து எல்லாத்துக்கும் வழி நிற்கட்டும். நீங்க செய்யணும்னுட்டு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தா தான், நீங்க அதோட இம்பார்ட்டன்ஸுடன் சேர்த்து எண்ணுனா தான் அது செய்யற நினைக்கிறதாக அர்த்தம். செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலனாலும் ஒண்ணுதான்ங்கிற நினைவுல தான் நீங்க அதை வச்சிருக்கிறதுனாலதான் அதுக்கு தள்ளி போடுறதோ அதுக்கு ஆர்வம் குறைவா இருக்கிறதோ காரணம். அதனால நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க அது கொஞ்சம் அக்கறை குறைவா இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுடைய உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து குறைவா இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவுல வந்து தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க சரியா முடிவு பண்ணல. அப்ப முடிவு பண்றத கொஞ்சம் சிரமிச்சுக்கிடுங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. சரி சரி. அது செயலை செய்து முடிக்கணும்னு உறுதியெல்லாம் எடுக்க வேண்டாம். அதோட முக்கியத்துவத்தை நீங்க உறுதியா எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது ஏதோ உங்க ஃபோர்ஸ் பண்ற மாதிரி. அது அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. ஆர்வம் தானா வரும். நீங்க உறுதியெல்லாம் எடுக்க வேண்டாம். முக்கியத்துவத்தை புரிஞ்சீங்கன்னு சொன்னா உறுதிங்கிறது கூட ரியாக்ஷனோட சேர்ந்தது தான். அது ஆக்ஷன் இல்ல. அது சரி 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 சரி. ஓகே சரி. நன்றி நன்றி. ஓகே. இந்த டாபிக்ல ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஞான புரிதல் அகம்புறம் இந்த டாபிக்ல கேள்வி கேட்க போறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சங்கர நாராயண் ஐயா ஃப்ரம் வெல்லூர். ஐயா நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா அகம்புறம் வந்து கிளியரா புரியுதுங்கய்யா. இதுல ஒரே ஒரு
ரீசெண்டான ஒரு நிகழ்வு உண்மையா. அதுல வந்து என்னன்னா, இப்போ சிலர் வந்து நம்ம கிட்ட சஜஷன் கேக்குறாங்க. நம்ம வந்து ஒரு சில சஜஷன் நம்ம அவங்க கிட்ட சொல்றோம். அவங்க அந்த அவங்க கேக்குற கேள்விகளுக்குரிய ஆலோசனைகள் சிலது சொல்லிடுறோங்க. சொல்லிட்ட பிறகு பாத்தீங்கன்னா வந்து புறச்செயல்லதான் நம்ம ஆலோசனைகள் கொடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம கொடுத்த ஆலோசனைகள் வந்து ஆலோசனைகளோ அல்லது சில விதமான மன அழுத்தங்களோ வந்து அதுக்கப்புறம் கண்டினியூட்டியா நம்ம மனசுல இருக்கு. இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லிட்டு எண்ணங்கள் இருக்கு. என்னதான் புறச்செயல்ல வந்து சில டிசிஷன் எடுத்து நம்ம அவங்க கிட்ட கொடுத்துட்டா கூட திருப்பி அகத்துல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த அனலைஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்மளுடைய மனசளவுல வந்து சில ரியாக்ஷன்ஸ் ஏற்படுற மாதிரியும் உடல் அளவு பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம எப்படி புறச்செயல்ல நம்ம வந்து சில குடுத்தாச்சே செய்யறாங்கன்னு நினைச்சு நம்ம விட்டுடுறோம். இருந்தாலும் நம்ம அந்த நினைவுக்கு கொண்டு வந்துட்டு செய்யறப்போ உடல் அளவுல வந்து பாதிப்பு ஏற்படுது. அந்த இவங்க செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து சில கேள்விகள் கேட்டு அதுக்கான பதில்கள் சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து சில விஷயங்கள் வந்து புறத்துலதான் நம்மளுக்கு வேறன்னு நினைச்சா கூட அகத்துல அவங்க திருப்பி இந்த கேள்விகள் கேட்டா நம்ம இதுக்குரிய பதில்கள் சொல்லணும், இவங்களுக்கு இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்க நம்மளை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மன அழுத்தம் ஏற்படுதுங்க. இதை வந்து நம்ம எப்படிங்க ஏன் அகம் பிரம்மம் பிரிக்க முடியும்? இல்ல இப்ப இதுலயுமே கூட நீங்க மனசுலயே கூட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னிட்டு எடுத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து உங்களை அறியாமலேயே அழுத்தமோ எதுகளோ வந்ததுனாலுமே எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டை கடந்துதான் செகண்ட் பார்ட்டுக்கு வரும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாமே வருதுன்னு எடுத்துக்கிடுங்க. அதை நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் பார்ட்ல நீங்க என்ன பண்ணணும்ங்கிறத மட்டும் ரைட்டிங்க. சிந்திக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா சிந்திச்சு நம்ம செயல்படுறப்போ அந்த சிந்திக்கிற நேரத்துல அந்த வெவ்வேறு விதமான தாட்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு இது மாதிரி பண்ணணும், இவங்களுக்கு இது மாதிரி பண்ணணும். இப்ப மன அழுத்தத்துல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம பாக்குறோம். சிலர் எல்லாம் உதவிகள் கேட்கறாங்க. அந்த உதவிகள் வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஸாவும் இருப்பாங்க, அல்லது சுற்றத்தாரும் கொஞ்சம் வேற ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையும் இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறப்போ அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு உணர்வுகளோட நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. அப்ப அந்த உணர்வுகளோட பேசுறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம வந்து அந்த தாட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியல. அந்த அவாய்ட் பண்றது புறச்செயல்றது தெரியுது, பட் நம்ம இவ்வளவுதான் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவங்கள பத்தி திங்க் பண்ணாம இருக்க முடியல. அப்படி திங்க் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம உடலும் வந்து இன்டைரக்டா பாதிக்கப்படுது. அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு கேட்கறேன். இல்ல, அதை நீங்க எதையுமே அவாய்ட் பண்ணணும்னே நினைக்க வேண்டாம். நீங்க செய்யறது என்னங்கிறதுல மட்டும், நீங்க என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அது நம்மள பாதிக்குதாங்கிறதுல நீங்க கவனத்தை செலுத்த வேண்டாம். பாதிக்காம பாத்துக்கிறது எப்படிங்கறதெல்லாம் கவனத்தை செலுத்த வேண்டாம். நீங்க என்ன செய்யணுங்கிறதெல்லாம் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இப்போ உங்களை நீங்க செயல்படும் பொழுதே உங்க செகண்டரி பார்ட் தான் உங்களுக்கு இந்த பிரைமரி பார்ட்டுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. செகண்டரி பார்ட் தான் டிசைட் பண்ண இந்த மாதிரி எல்லாம் ஒரு தீர்மானம் பண்றது செயல்படுத்துற பகுதி எல்லாம் செகண்டரி பார்ட் தான். அதனால செகண்டரி பார்ட் வந்து எப்பவுமே தான் வந்து செகண்டரி பார்ட் தான்ங்கிற ரோல்ல இருந்து செயல்படும் பொழுது அதுக்கு அதனுடைய பாதிப்பு ரொம்ப கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அது பிரைமரி பார்ட்டும் தாந்தாங்கிற மாதிரி நினைக்கும் போதுதான் நம்முடைய பாதிப்பு, நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்முடைய ரோல் வந்து ஒரு செகண்டரி ரோல் தான்ங்கிற மாதிரி இருக்கும்பொழுது நாம ஒரு ஏஜென்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கும். நாம வந்து பிரைமரி ரோல் இல்லைங்கிற மாதிரி தன்மையில தான், பிரைமரி ரோல்ங்கிற மாதிரி இருக்காது. செகண்டரி ரோல் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புமே செகண்டரி பாதிப்பா தான் இருக்கும். இப்ப இது பற்றில்லாத தன்மையில நம்ம பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது பற்றில்லாத தன்மையை கூட நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு பண்ணக்கூடாது. நீங்க உங்களுடைய ரோலே செகண்டரி ரோல் எடுத்துட்டாமலே பற்றில்லாமே தானா வந்துடும். நமக்கிட்ட எதுவும் இல்லைன்ற மாதிரி அர்த்தங்களா? இல்ல, அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை அறியாம வரக்கூடிய ஒரு எமோஷன் அம்சங்கள் எல்லாமே உங்களை அறியாம தானே ஏற்படுது. ஆமாங்கய்யா, அது நீங்களா கிரியேட் பண்ணல பாத்தீங்களா? நீங்களா கிரியேட் பண்ணாததெல்லாம் உங்களை மீறின அம்சம் தானே அது. அந்த உங்களை மீறின அம்சத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது நீங்க வந்து நீங்களா செயல்படக்கூடிய பகுதி வந்து செகண்டரி அம்சம் தானே அது. ஓ, புரியுதுங்க. அதனால நீங்களா செயல்படுற பகுதியை செகண்டரி அம்சமா செயல்பட்டு எடுத்துக்கிடுங்க. உங்களை அறியாம நிகழ்றதெல்லாம் பிரைமரின்னு எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்க வந்து உங்களுடைய ஈடுபாடே வந்து ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட்ல வந்துடும். அதுக்கு நீங்க ஒரு ஒரு கருவிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்துருவீங்க. நீங்க கர்த்தாங்கிறத விட கருவிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துருவீங்க. ராஜ் பங்காரசாமி, நான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். கேள்வி என்னன்னா, இந்த அந்த கோபம் சார்ந்த கேள்விதான். கொஞ்சம்
ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக. இப்ப நம்ம வந்து கோபம் வரும்போது அது வந்து புறத்துல ஒரு விளைவை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கும் போது கையில எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து இந்த கையில எடுத்துக்கிறது அப்படிங்கறதுலயே வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நிறைய சமயத்துல ஒரு விஷயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போற வரைக்கும் நம்ம நிறைய விஷயத்த டாலரேட் பண்ணி போற மாதிரி தன்மை இருக்குது. அதாவது ஓகே அது பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவோம். ஆனா அது அவங்க காலை விழுற மாதிரியும் இல்லை. பட் நம்ம வந்து ஒரு அதுல வந்து இப்ப நம்ம கோபம் வந்ததுக்கு அப்புறமேலு தெரிவிக்கும் போது அதுல ரெண்டு ஒரு ஒரு பாதிப்பும் ஏற்படுது. அதுல அப்பதான் சொல்றோம் இப்ப இந்த இடத்துல வந்து முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கலாமா, இப்ப நம்ம பாதிப்பு ஏற்படுறது நல்லாவே தெரியுது, அது வந்து லாங் டேர்மாவே பாதிக்குது அவங்கள பாதிக்குது, அந்த உறவையும் பாதிக்குது. இப்ப நம்ம முன்னாடியே முடிவு பண்ணி வைக்கலாமா, அதாவது என்ன மாதிரின்னா நான் வரும்போது பேச மாட்டேன், கோபம் வரும்போது பேச மாட்டேன், நான் நிச்சயமா அந்த சப்ஜெக்ட பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இப்ப கையில எடுத்து அதை கையில எடுத்தாதான் பேசுறேன், ஆனா பேசும்போது பாதிப்பு ஏற்படுது. அது வந்து நீங்க சில நேரங்கள்ல வந்து காரசாரமான விவாதங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தீங்கன்னா அந்த காரசாரமான விவாதங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கோபங்களும் ஏற்பட்டுறதான் செய்யும். அது அப்ப நீங்க வந்து அந்த சில இதை டிஸ்கஸ் பண்றது வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு டெக்னிக்கல் நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிடுங்க. அடாப்ட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உதாரணமா இப்ப நீங்க உங்க வீட்டம்மாட்ட தான் நீங்க வந்து எப்பவுமே சமையல்ல கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்களுக்கு வந்து இப்படி போடுறான் போடுறான்னு சொல்லி நீங்க திட்டுனீங்க அல்லதுன்னா அவங்களுக்கும் கோபம் வரும், நீங்களும் காரசாரமா பண்ணுவீங்க. இதை எப்படி அதை ஹேண்டில் பண்றதுங்கிற மாதிரி நீங்க ஒரு டெக்னிக்கா வேற ஏதாவது ஒரு வகையில இப்ப சொல்ல போனான்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு உப்பு ரொம்ப ரொம்ப ஜோராறு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி இப்போ அப்ரிசியேட் பண்ற மாதிரி பண்ணுங்கன்னு வச்சுடுங்களேன். அது ஒரு ஹியூமரஸாவும் இருக்கும், அதே நேரத்துல அவங்களுக்கு நம்ம கிண்டலா சொல்றோம், அவங்கள வந்து புண்படுத்துற மாதிரி தான் சொல்றோங்கிறது அவங்க ஃபீல் பண்ணிடும் செய்வாங்க. பட் இருந்தாலும் கோபமா எடுத்துக்கிட மாட்டாங்க. அப்ப சில இதுல வந்து நம்ம வந்து ஒரு விவாதம் பண்ற இதுகளை வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு அடுத்தவங்களையும் அது பாதிக்காதபடி நம்மளையும் அது இது பண்ணாதபடி கொஞ்சம் அணுகுமுறைகளை கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிடணும். அமைச்சுக்கிட்டீங்கன்னா ஆமா இல்ல இயல்ப மாத்துறது இல்ல, நீங்க அந்த செயலுடைய செயலுடைய அணுகுமுறைய மாத்திக்கிடுறது. யாரையுமே வந்து குற்றமே பண்ணவங்கிட்டயுமே கூட அதை குறைய சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். உண்மையிலே அவங்க மேல தப்பு இருக்கும், பட் இருந்தாலும் சுட்டி காட்டும் பொழுது அவங்க அதை ஒத்துக்கிட மாட்டாங்க, கோபப்படத்தான் செய்வாங்க. அப்போ அது வந்து அவங்க அவங்க நம்முடைய நோக்கமே என்னன்னு சொன்னா அவங்க திட்டுறது நோக்கம் இல்ல, அவங்களை திருத்துறதுதான் நோக்கம். அப்ப திருத்துறதுக்கு எப்படி சொன்னா திரும்புவாங்கிறத பார்த்து திருத்துறதுக்கு என்ன உண்டோ அந்த அணுகுமுறைக்கு போகணும். சரி சரி ரொம்ப நன்றி. ஓகே நன்றி. ஐயா சரவணன் ஐயா வாங்க கேள்வி ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா இப்ப ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செயல் வந்து சரியா அப்ப திருப்பி வந்து ஏன் சரியா வரலன்னு சொல்லிட்டு அந்த சரியா வர்றதுக்கான இது பண்ணி முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிடுறோம், நல்லா நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு டயத்துல வந்து போயிட்டுதான் இருக்கு செயல், ஒரு டயத்துல என்னன்னா அந்த போர் அடிக்குது சலிப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வருது, அதே வருது. அது எந்த காரணத்துக்காக வருது, அதை மாத்துறதுக்கு ஏதாவது இருக்கு இல்ல? நீங்க சலிப்புத்தன்மை வந்தனாலே நீங்க செஞ்சதே திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஒரு உங்களுக்கு வரக்கூடிய அந்த விகர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதனால எதுவா இருந்தாலும் நல்ல விஷயத்தையே கூட திருப்பி திருப்பி செஞ்சதே திருப்பி செய்யும்போது விகர் குறையும், அது அதனுடைய இயற்கை அப்படித்தான். அதனால நீங்க அதனாலதான் என்னன்னு ஒரு எல்லாத்தையுமே ஒரு மாற்றங்கள் இப்ப நிறைய இந்த ரெக்ரியேஷன் எல்லாமே சொல்ற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா செஞ்சதே திருப்பி என்னன்னு தெரியல.
அதனால நம்ம வந்து கொஞ்சம் உங்களுடைய ஒரு ஒரு இதுல இருந்து ஒரு சின்ன சேஞ்ச் அப்படி ஒரு இது பண்ணிக்கிடுங்க. அப்படி அதை நீங்களே தான் கண்டுபிடிச்சிடுங்க. ஏதாவது உங்களை எப்படி ரெக்ரியேட் பண்றதுங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடுங்க. செயல் நல்லா போயிட்டு இருக்கு இல்லைங்க? ஆமா, நல்லா போயிட்டு இருக்குது. அதை என்ன நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? இல்ல, அதை நீங்க நல்லா போயிட்டு இருக்கிறது நல்லா தான் போனோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சலிப்பு வர்றது வந்து செஞ்சதே திருப்பி செய்யும் போது ஒரு சலிப்பு வரத்தான் செய்யும். அதையும் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுடுங்க. சலிப்பு வரத்தான் செய்யணுட்டு எடுத்துக்கிடுங்க. அதே நேரத்தில் அந்த உங்களுக்கு வேற ஏதாவது ரெக்ரியேஷன் வந்து, ஏன்னா உங்க மனசு வந்து ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி அப்படியே சொல்லிட்டு இருந்தான்னா சலிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது. அதனால ஒரு வேற எதையாவது உங்களை மனசளவுல கூட நீங்க ஒரு ஈடுபாட்டை ரெக்ரியேட் பண்றதுக்கு வேற எதையாவது ஒண்ணு நீங்களா ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிடுங்க. என்ன பண்ணீங்க அப்படி ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி ஏதோ ரெக்ரியேஷன் பண்ணுங்களேன் அந்த மாதிரிதான். ஆமா, எதையாவது ஒண்ணு நீங்க பண்ணிடுங்க. அதாவது செயல்கள்ல பாதிக்கிற மாதிரி இருக்க கூடாது. உங்க ரெக்ரியேஷன் வந்து செயல முடக்கிற மாதிரி இல்லாதபடி ஒரு ரெக்ரியேஷன் வச்சுக்கணும். துரைராஜ் ஐயா பேச விரும்புறீங்களா இல்லையா? இல்லாட்டி நீங்க ஆன்சர் ஐஸ் டவுன் பண்ணிடுங்க. இல்ல, அவர் ஏதாவது மெசேஜா கூட வேணுங்கறத ஒரு மெசேஜா கூட போட்டு விடலாம். ஐயா, நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தா பாருங்க, என்னுடைய நம்பர் மேல இருக்கு, எனக்கு போன் பண்ணுங்க. போன் பண்ணியாவது கேளுங்க, என்ன அது பிரச்சனை கிடையாது. சரி, மற்றவங்க வேறு யாரோ இந்த நேற்று நடந்த டாபிக்ல இன்னைக்கு நடந்த டாபிக்ல ஐயாவுடைய இன்வென்ஷன் இது, புரியலன்னாலும் சரி, வேற டவுட் வந்தாலும் சரி, எந்த வகையான டவுட் வந்தாலும் இப்போ கேட்டுக்கோங்க. 11:30 வந்துடுறோம், சான்ஸ் இருக்கு. வாங்க, நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரேக் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம அடுத்த டாபிக் ரெடி ஆகலாம். ராஜு பங்காரசாமி வந்திருக்காங்க, பேசுங்க பேசுங்க ராஜ். ஐயா வணக்கம். இன்னொரு வணக்கம் ஐயா. அந்த ஒரு உள்ளர வர்ற விஷயங்களை அப்படியே விட்டுறலாம், அதாவது அப்படியே விட்டுறலாங்கிறது நம்மளோட சென்ட்ரல் தீம், ஞானத்தோட சென்ட்ரல் தீம். உள்ளார வர்றத விட முடியல அப்படின்னு நம்மளுக்கே ஒரு ஒரு ஆதங்கம் வந்து நிறைய சமயத்துல ஏற்படுது இல்லையா, அதையும் உள்ளார வர்றதாவே விட்டுலாமா? அதாவது உள்ளார வர்றத நீங்க விட வேண்டிய அவசியம் இல்ல, அதுவே போயிருது. நீங்க பழையபடி போய் நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காம அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணாம இருந்தா போதும். நீங்க எதோ ஒண்ணும் பண்ணி அதை திருப்பி கொண்டு வர வச்சிடுறீங்க, அவ்வளவுனுடைய எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சு போயிட்டு இருக்கு. நாமளா போய் அதுல போய் ஏதாவது ஒண்ணும் பண்ணாம இருந்தா சரிதான், அதுவா வந்து எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நாம எதையுமே அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதனால நீங்க பிடிக்காம இருந்தா போதும், அதுவா போயிட்டு இருக்கு. கோபம் வந்ததுன்னு உங்களை அறியாம கோபம் வருது, வந்த கோபம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் முடிஞ்சிருது, முடிஞ்ச பிறகுதான் செகண்ட் பார்ட்டே வருது. செகண்ட் பார்ட் வரும் பொழுது அதனுடைய ஒரு அதனுடைய ஏதோ ஒரு பகுதி தான் கொஞ்சம் இதா இருக்கு. உங்க நர்வஸ் சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கொஞ்சம் நேரம் அதை இது இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கு. அதுவுமே கூட இல்லாத ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு அம்சம் தான் அது. அதனால அங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். சப்போஸ் அது வந்து புறத்தேவைக்கு தேவைப்பட்டா மட்டும் நீங்க எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னு சொன்னா அது கூட இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரிதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும்.
அந்த புரிதல் கரெக்டா இருக்கு, ஆனா அந்த அந்த ஏதோ ஒரு விளைவு மைண்ட் எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். பழையபடிப்போம் கோபம் வந்து உங்களுக்குள்ள பழையபடியும் அந்த கோபம் வந்து போகாம உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது கூட உண்மையான கோபம் இல்ல, அதனுடைய நிழல் தான், கோபத்தினுடைய நிழல் தான் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகே சரவணன், நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம். இன்னொரு ஞான விடுதலை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இது வந்து எந்த இடத்துல அப்ளிகபிள், எந்த இடத்துல உள்ள அப்ளை ஆகுது? இல்ல நீங்க என்ன பண்ணினாலுமே உங்க மனசு தானே எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கு, மனசுதான் மெயின் ரோல்ல இருக்கு. அப்புறம் இதெல்லாம் செயல்கள், நீங்க செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் ஒரு செகண்டரி பார்ட் தானே. அது பிரைமரி ரோட் வந்து நீங்க தான் மெயின், நீங்க தான் போய் தொழில ஈடுபடுறீங்களோடைய தொழில் வந்து உங்களை ஒண்ணும் பண்ணல, நாம தான் நம்முடைய மனம்தான் போய் தொழிலோட ஈடுபடுது, தொழிலோட ஈடுபடாம இருக்கு. இதெல்லாமே நம்ம மனசு எப்பவுமே மனதுக்கு வந்து ஒரு தனி இயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தனி இயக்கம் வந்து தனக்குத்தானே முரண்படாம இருக்கிறது தான் சிறப்பு. அது நீங்க செயலோட முரண்படுறது கூட தப்பு இல்ல, உங்களுக்கு நீங்களே முரண்படுறதுதான் தப்பு. அது அதனால முதல்ல உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் வந்து செயல் தானே, அது மெயின் வந்து உங்களுடைய மனோ இயக்கம் தானே மெயின். அது வந்து இந்த செயல் எந்த இடத்துல வருது, எப்படி அப்ளிகபிள் ஆகுது, எப்படி ஆகுது? நீங்க எதை செஞ்சாலும் உங்க மன இயக்கம் இல்லாம எதையுமே எந்த தொழிலையுமே ஈடுபட முடியுமா, எந்த செயலையுமே ஈடுபட முடியுமா? எல்லா செயலையுமே உங்க மனதை வச்சுதானே ஈடுபடுறீங்க. ஆமா, ரொட்டீன் லைஃப்ங்கிறதே வந்து உங்க மனசு தானே சொல்லுது, மனசு தானே ரொட்டீன் லைஃப்னே சொல்லுது. பிரச்சனையான வாழ்க்கையா கூட இருக்கலாம், அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையா கூட இருக்கலாம். உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் இல்லாதபடி இப்ப சிலவங்க வந்து ஒரு ஆபீஸ்ல போறவங்க வந்து செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். சிலவங்களுக்கு புதுசு புதுசா ஒரு வியாபாரிகளோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கோ பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையே ஒரு பெரிய சவாலாகவும் போராட்டமாகவும் இருக்கலாம், அது வேற. ஆனா இருந்தாலும் எல்லாத்தையுமே எதிர்கொள்றது உங்க மனசை வச்சு தானே எதிர்கொள்றீங்க. அந்த நீ எதிர்கொள்ளக்கூடிய மனசை எப்படி வச்சுக்கிடணுங்கிறதா இப்ப நம்ம, அதுதான் ஞானம்ங்கிறது உங்க மனதோட சம்பந்தப்பட்டது. உங்க மனது எப்படி இயங்கணும், அது எப்படி இயங்கிட்டு இருக்கு, எங்க நாம வந்து முரண்படுறோம், எங்க வந்து நாம வந்து மனச வந்து நீங்க செய்யற செயலோட இணையற மாதிரி பாத்துக்கிடுறோம்ங்கிற மாதிரி நாம உங்க மனசை நம்ம எப்படி டீல் பண்றதுங்கிறதான் பிரதானமா நம்ம பார்க்கணும். ஏன்னா மனசுதான் எல்லா செயலையும் ஈடுபடுது. அப்ப மனசை எப்படி நம்ம வச்சுக்கிடுறதுங்கிறது தான் நம்முடைய ஞானத்தினுடைய அம்சமே. உங்க மனம் எப்படி செயல்படணும்ங்கிறத நம்ம இது பண்ணிட்டு வந்தோம்னா உங்க மனதினுடைய தொடர்புலதான் எல்லா, நீங்க ரொட்டீன் லைஃபா இருந்தாலும் சரி போராட்டமான லைஃபா இருந்தாலும் சரி மனதினுடைய உதவியோட தான் நீங்க அதை எதிர்கொள்றீங்க. இப்ப நீங்க உங்க மனசை எப்படி எதிர்கொள்றீங்கிறது தான் ஞானத்தோட சம்பந்தப்பட்டது. ஓகே, வேற யாராவது கேள்விகள் ஒண்ணும் இல்லைன்னா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். சரி, கேள்விகள் ஒன்றும் வரல. சரி சரி, நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிடுவோம், எடுத்துக்கிட்டு அடுத்தப்பில் நம்ம இது பண்ணோம். அப்புறம் அடுத்த நான் டைம் கிடைக்குமோ நான் வரேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம 15 மினிட்ஸ் பிரேக் எடுப்போம், 11:50 ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டிலே ஆச்சு. 11:50 நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட், நீங்க ரிக்வஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணதுல ஒரு போன் நம்பரு பேரு, இப்போ வந்திருக்கிறது பேரு நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அதனால
எந்த போன்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணீங்களோ அந்த குரூப் ஒன், அதுல அட்டண்டட் அப்படின்னு எழுதி நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கொஞ்சம் பண்ணுங்க. அப்புறம் லட்சுமணன் ஐயா, ஆர் லட்சுமணன் ஐயா, நீங்க வீடியோ உங்க வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருந்தா நம்ம இங்க பேட்மிண்டனுக்கு ப்ராப்ளம் இருக்கு.